முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லுங்க. சரி சரி, நேரமாச்சு. நீ எல்லாம் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தயாரா இருங்க. ஏகதானத்தில் மூணு பேரும் இப்படி காப்பியை கொடுத்தா எப்படி? மாமனாருக்கு காப்பியை கொடுக்கறதுல மருமகளுக்குள்ள போட்டியா? ஏமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை யாருந்தா என் மூத்த மகன் மகேஸ்வரன் வீட்டில் தான் சாப்பிடும். அதான் அட்டவணையை போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு மகன் வீட்டிலும் ஒவ்வொரு நாள். மத்தவங்க வீட்டில் சாப்பிட்டா மூத்த மகன் கோச்சுக்க மாட்டான். இன்னைக்கு உங்க பிறந்த நாள். அப்படியா? அதனால சாப்பாடு கூட எங்க வீட்டுலதான் சாப்பிடணும். என்ன கேது, எங்க வீட்டுல சாப்பிட்டா நல்ல நாளும் அதுவுமா? மூத்த மகன் வீட்டுல சாப்பிடுறதுதான் முறை. போன தீபாவளியில கூட உங்க வீட்டுலதானே சாப்பிட்டாரு. தீபாவளியை விட திருவாதிரை அன்றைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? திருவாதிரை வந்தது அப்புறம் போயிடுச்சு. குட் மார்னிங் டாடி. என் வீட்டு சாப்பிட வர்றது அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு அப்பா எங்க வீட்டுலதான் சாப்பிடணும். இதுங்கண்ணா பசங்களா, இதுக்காக போய் சண்டை போட்டுக்கிறீங்க? என் மகளுக்குள்ள சண்டைய வரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே தனித்தனி குடுத்தனம், தனித்தனி சமையல், தனித்தனி கணக்குகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பங்காரம் யாரு வீட்டில் சாப்பிடணுங்கிறது அடிதடி. மத்த வீட்டுகள்ல அண்ணன் தம்பிங்க பாக பிரிவுனால தென்னை மரத்தை ஆளுக்கு பாதியா வெட்டிக்குவாங்க. நாங்க அப்படி இல்லையே. அந்த காற்றதுலதானே அடிதடி. பாஜியார் வேலை பார்த்தவராச்ச, அதனாலதான் அந்த புத்தி போகல. குடும்பத்தையே பள்ளிக்கூடம் மாதிரி செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு தனித்தனி குடுத்தரமா வச்சிருக்காரு. ஆமா, ஏ செக்ஷன் மகேஸ்வரன் பார்வதி, பி செக்ஷன் ராமன் சீதா, கடைசி செக்ஷன் ருக்மணி கிருஷ்ணா. இந்த குடும்பத்துல இருக்கிற பேர் பொருத்தமே ரொம்ப பிரமாணமாமா. எல்லாம் தாமி பேரு. நீ ஒத்திதான் ஆசாமி, பேரப்பாரு சுமதி. இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன பேச்சு? நீ படிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு, படிக்க மாட்டேங்கிற பேசுற. அண்ணி நம்பர் டூ உங்க தங்கச்சி தானே? சொல்லுங்களை வழங்கட்டும். பாருங்க அக்கா, சின்னத்தா என்ன மட்டும் பிரிச்சு பிரிச்சு பேசுது. ஏண்டா அப்படி சொல்ற? சுமதி சீதாவோட தங்கச்சியா இருந்தாலும் அவளை நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தான் நினைச்சிருக்கேன். சரி சரி, நினைங்க நினைங்க. அப்பா முடிவா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு யார் வீட்டுல சாப்பாடு? எங்க வீட்டுல சுட சுட வெத்த குழம்பு சுட்ட அப்பா. சரி, என் பிறந்த நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாம் முடிஞ்சதா? வெரி குட். இனிமே அப்பா காலேஜ் போலாம். உங்க அப்பா என்ன இன்னும் படிக்கிற பிள்ளையா? இத பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. உத்தரவு உத்தரவு உத்தரவு. நீங்க காலேஜ்ல ஹிந்தி வாத்தியார்னு எனக்கு தெரியும். ஆபீஸுக்கு போகும்போது ஒரு டை கட்டி போனாதான் என்ன? எல்லாம் போதும். குமாஸ்தா தானே? குமாஸ்தாவா இருந்தாலும் நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. நீ மட்டும் என்ன? இத பாருங்க, உங்க பிள்ளை என்ன செஞ்சிருக்காருன்னு கேளுங்க. என்னடா தில்லுமில்ல பண்றேன்? இவங்க கம்பெனில 500 ரூபாய் போனஸ் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு 500? ஆமா, வாங்கி 5 நாள் ஆச்சு, இன்னை வரைக்கும் உங்ககிட்ட பணமும் கொடுக்கல கணக்கும் கொடுக்கல. சொல்லிட்டேன். ஆமா, கொரப்பைய மாதிரி முடிக்கிறான் பாரு. 500 ரூபாய் பேசா, ஏண்டா எப்படி கொடுக்கல? போய் பெஞ்சு மேலதில் ஆவுன்னா பெஞ்சு மேலேரு. பள்ளிக்கூடம் இருந்தாலும் வாஜார பழக்கம் போலியப்பா. நீங்க மாத்திரம் படிக்கும் போது ரொம்ப யோகியமா. அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது எத்திராஜனா போதும். எம்பர் அது அதான் எத்திராஜன் கூப்பிட்டா பிரசன் சார் சொல்றது இல்ல, டக்குனு பெஞ்சு மேல நின்றுடுவீங்க. ஃபர்ஸ்ட் பெல்லுக்கு நின்னா பள்ளிக்கூட விடும் போதான் இறங்கி பழக்கம். அதை வச்சு இப்ப எங்களை பழி வாங்குறீங்களா? உடனே நின்னா ஒரு நிமிஷம் முடங்கனே மூணு நிமிஷம் போயிருங்க. போயிரு இல்லடா. ரொம்ப நல்லா இருக்கு. சைக்கிள் லைட் இல்லாம போனா 3 ரூபாய், லைட் இல்லாம டபுள்ஸும் போனா 5 ரூபாய்ங்கிற மாதிரி இந்த வீட்டுல ஒன்னொன்னுக்கு ஒரு ரேட்டு வேற. இவர் வாத்தியார் இருந்ததுக்கு ஒரு பிளாக் போர்டும் இந்த பெஞ்ச் எடுக்கிறதா மிச்சம். நல்ல சமயம், இந்த பசங்க யாரும் இல்லை. இப்போ ஏண்டா உட்காந்துட்ட? எழுந்துருச்சு நில்லு. வாத்தியார் வேலை என்ன மட்டமல் நினைச்சுக்கிட்டியா? வாத்தியார் ஒரு ஏணி மாதிரிடா,
மற்றவங்களை எல்லாம் மேல ஏத்தி விட்டுட்டு வாத்தியாவே நீ அப்படியே நிக்கும். அதான் ஏத்தி விட்டுருக்கீங்களே, பெஞ்சு மேல ஏறதுக்கு வாத்தியார் ஏணி தேவையில்லை, நானே ஏறி விட்டேன். ஏ வனதா ஜனதா கிரிஜா ஓடி வாங்க, பெஞ்சு மேல யாரு நிக்கணும்னு பாரு. பசங்கள்லாம் பாக்கணுமாப்பா, கட்டாயம் பாக்கணும்டா. ஓய் ஓகே, விளையாட்டு புள்ள பாருப்பா. இறங்க, வருதுங்க வருதுங்கப்பா. உங்க ஒப்பனை இந்த பெட்டி பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அப்பா பெட்டி வேலை ஏற்றிட்டாரா? சாமி கும்பிடுறேன் பாத்தியா, நம்மகிட்டே டூ படிக்கிறான். எவ்வளவு நேரம்டா சாமி கும்பிட போற? நேரமாச்சு ஆபீஸ் போன இறங்கல முடியாது. நீ ஹிந்தி பண்டி லேட்டா போனா பிரின்சிபால் திட்டுவாரு, நான் குமார் சார் ஹிட்லர் திட்டுவான். வாங்கி வந்தேன் பள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே.
இருக்கு. யாரோ புதுசா குடி வராங்க போன்றிருக்க. எப்படி தெரியுது? ரெண்டு நாளா காரும் லாரியும் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்க. இந்த வீட்டை யாரோ விலைக்கு வாங்கிருக்காங்களா? யாரா இருக்கும்? போய் பாப்போமே. வாங்களே. நிறைய கார் கூட நிக்குது. யாரும் வசதிக்காரங்களா இருக்கும்? கேட்ல கூர்க்கா கூட நிக்கிறான். ரோட்ல ஒரு கூட்டமே நிக்குது. அப்படின்னு யாரா இருக்கும்? வாசல்ல நாய், ரெண்டு மூணு காரு, கேட்ல கூர்க்கா, ரோட்ல கூட்டம். யாராவது சினிமா ஸ்டாரா தான் இருக்கும். சினிமா ஸ்டாரா? நம்ம பக்கத்து வீட்லயா இருக்கும்? ஆமா, போன வாரம் இந்த வீட்டை பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் வீட்டினுடைய முகமே மாறி போச்ச. யார் அந்த சினிமா ஸ்டார்? யார சொல்ற? மேல்மடியில பாருங்களேன், அந்த சினிமா ஸ்டாரா தான். ஐயோ, என்ன அழகா இருக்காங்க பாருங்களேன். இவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்க? ஐயோ, இவ வேலைக்காரடி, வீட்டை தொடக்கிற. ஐயோ ஐயோ, வேலைக்காரி இவ்வளவு அழகா இருந்தா? அப்ப சினிமா ஸ்டார் எவ்வளவு அழகா இருப்ப? யார் இந்த சினிமா ஸ்டார்? பாமாவா இருக்கா? பாமாவா? ஐயோ, நான் அவங்கள பாக்கணவே. வீடு வருவாங்க பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். இந்த டிசைன்ல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொன்னீங்கன்னா அதே மாதிரி டிரஸ் தச்சிடலாம். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல ரெண்டு பேருக்கு தச்சிடுங்க. ஆகட்டுமா. கேப் மட்டும் என்ன இருக்கு? சரி. வணக்கம்மா. ஓ, உடவிடையா இருக்கா? வாங்க வாங்க. இன்னைக்கு எடுக்க போற காட்சியை பத்தி படிக்க வேண்டாம், சொல்லுங்க. மழை கொட்டுது. ஏன் மழை கொட்டுது? கதாபிரியர் அப்படி எழுதிட்டாரு. இடையிடையே இடிவே பசி குடும்ப தாங்க முடியாம சோழ மழையில நனைஞ்சுக்கிட்டே வர்றான் முத்தம்மா. யார் அது முத்தம்மா? நீங்க தான். ஏ காமாட்சி, இன்னைக்கு வேற கம்பெனி கால் ஷிஃப்ட் கொடுத்திருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சாரி. அப்புறம்? அப்புறம் தான் நீங்க கதையை கேட்கலீங்க. முத்தம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டு வர. கட் பண்றோம். செடி மரவில இருந்து வில்லன் தலையை நீட்டுறான். கட் பண்றோம். முத்தம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்தாலும் மழையில உணரன்ற ஃபீலிங் கொஞ்சம் கூட அவருக்கு கிடையாது. காரணம் ஹெவி பேட்டர்ஸ். நேர கேமராவை டில்ட் அப் பண்றோம். வானம் டில்ட் அப் பண்றோம். பூமி மழை ஆறா ஓடுது. கட் பண்றோம். கட் பண்ணுங்க கதையை. மீதியே செட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப இஷ்டம். மேடம், லெட்டர் டைப் பண்ணி முடிச்சிட்டேன், கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்சிட வேண்டியதா. அழகா இருக்காங்க பாரு. இருக்காங்கல்ல கொள்ள அழகு. ஐயோ ஐயோ, அந்த மூக்க பாருங்களேன், அந்த கண்ணதான் எத்தனை கவர்ச்சி. இன்னைக்கு போற நின்னு அவங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதுதான் பாபா பால்கனிக்கு வந்தாச்சு. பாபா இந்த பக்கம் பாக்குறாங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். நாங்க எல்லாம் உங்க விதிரிகள். ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, சிரிச்சு பேசுறாங்களே, இப்படி பேசுவாங்க நான் எதிர பார்க்கவே இல்ல. இந்தாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களா? அவங்க வந்தா ஊரு புற சொல்லிக்கலாம் சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு. என்னைக்கு வருவீங்க? இருக்கட்டும், நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு வரேன். சரி, 16ஆம் தேதி அன்னைக்கு வரேன். உங்களோட பேசணும் பழகணும்னு எங்களுக்கு ஒரே ஆசை, கொள்ள ஆசை. எனக்கும் தான். உங்க மாதிரி குடும்ப பெண்கள் கிட்ட பழகிறது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இப்படி வாங்கினே அவங்க தான் பாமா. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வாங்கவா, அவங்க கணவர்கள், அவங்க தான் எங்க மனைவிமார்கள். ஆமா. என்னங்க ஏதோ ஒரு படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்களா? என்ன படம்? ஒரே ஒரு படம் படம் நல்லா நடிச்சிருக்காங்க. சரி சரி, வாங்க போலாம். இங்க என்ன கூட்டம் வந்து பெரியவர் வந்து போறாரு. வந்து வந்து அவர் எப்ப வரல? அவருக்கு வேற வேலை இல்ல. வந்து அவரும் பாக்கட்டுமே. ஆனா அப்பப்போ பொசுக்கு பொசுக்கு பணம் தலையை நீக்கிட்டே. அவரை வந்துட்டாரே.
நாய்க்கு பயந்து வந்த இப்ப நீங்க ரொம்ப படிச்சு வர என்ன விஷயம் நான் தான் ஏகே என் பேர் ஏ கிருஷ்ணன் சுரேஷ் சுரேஷா நான் மருந்து வியாபாரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் பாமாவோட செக்ரட்டரி எனக்கு நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப் நீ தான் செக்ரட்டரிங்களா நீயே அவங்களை பார்த்தது இல்லையா மிஸ்டர் நீங்க அவங்களை பார்க்க முடியாது உங்களை பார்த்தது போதும் நீங்களாவது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்களேன் சொல்லுங்க சுரேஷா பாமாவுக்கு திகில் அழகின் பட்டம் கொடுத்தாங்களே அது எப்ப கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அதுவா கரும்புலி ஊருங்க ஊர்ல நாடகத்துக்கு தலைவராங்க கூப்பிட்டாங்க தாங்கினாங்களா தாங்கினாங்க அப்போ திடீர்னு லைட் ஆகி போச்சு இருட்டுல கூட அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க அதனால திகில் அழகி திகில் அழகையும் கூப்பிட்டாங்க ரெண்டு பேரா சார் எனக்கு தலைவலி வந்துருச்சு சைவ சிவம் மாத்திரை இருக்கு சாப்பிட மாட்டேனே எங்க கம்பெனி மாத்திரையை பத்தி எனக்கு தெரியாதா பாமா வரப்போறா பாமா வரப்போறா இந்த வீட்டுக்கு பாமா வரப்போற எட்டு லட்சணங்களும் பொருந்து இருக்கிற இந்த வீட்டுக்கு லட்சாதிபதி பாமா வரப்போற வரட்டுமே பாமா வந்தா காம பேசு நீ வந்து பார்த்து காரி உண்மைய போற செய்யட்டுமே நான் பாட்டில் பேசிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டியிருக்குமே அமைதி அமைதி வீட்டோட முகலைய பாருங்க காரை எல்லாம் பேர்ந்து தலை காட்டிக்கிட்டு நிக்குது அதுக்காக நீங்க ஏன் இப்ப தலை காட்டுறீங்க இத பாருங்க காரை பேர்ந்த இடத்துல எல்லாம் சிமெண்ட் வச்சு அடைக்கணும் சிவரெல்லாம் நல்ல பெயிண்ட் அடிக்கணும் அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் இப்படியா இருந்தது செவரெல்லாம் கண்ணாடி மாதிரி பனிச்சு வந்தது சிவரை பார்த்தா தலைய சீவிக்கலாம் பார்வதி வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அதுக்காக தலைகீழியா நிக்கணும் இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா அதுக்கு தானே நான் இருக்கிறேன் இருந்தாலும் மனசுல தோணுனது சொன்னேன் அது உங்க மனசுக்குள்ளே இருக்கட்டும் சரி 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 வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா என்னமோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே அவ சாதாரணமா அவ சாதாரணமா பாமான்னா யாரு பாமா ஆமா அவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார் சிநேகிதன் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் ஆமா கொடுத்து வச்சிருக்கணும் அவ வீட்டுக்குள்ள வந்தா உட்கார வைக்கிறதுக்கு நல்ல சோஃபா ரெண்டு உண்டா ரெண்டு சோஃபால தான் உட்காருவாடா வாங்க வாங்க வீட்டு கொண்டு பிரச்சல இல்ல பாருங்க இந்த வீட்டுல ஒரு ரேடியோ கூட இல்ல நினைக்க மாட்டேன் நான் கட்டிக்க ஒரு நல்ல பட்டுப்படை உண்டா வாங்குவோம் நான் கழுத்துல போட்டுக்க நல்ல சங்கிலி உண்டா வாங்குவோம் வீட்டுக்கு யாராவது வந்தா காபி கொடுக்க நல்ல டம்ளர் உண்டா வாங்குவோம் நம்ம ரூம்ல ஒரு நல்ல ஃபேன் உண்டா வாங்குவோம் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அண்டா வீட்டுல பாமா வர்றதுக்கு அமக்கமான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு நாம மட்டும் சும்மா இருந்தா எப்படி ரேடியோ வாங்க போறாங்க தட்டு புறவையா தங்கச்சங்கனியா சீலிங் ஃபேனா ஒரே வீட்டுல இருக்கிறவங்க தானே கூட பிறந்தவங்க தானே நான் மட்டும் எந்த வீட்டுல பத்து போட்டா அவங்க ரூமுக்கு ஃபேன் போட்டா நம்ம ரூமுக்கு ஏர் கண்டிஷன் வாங்கி போடுவேன் என்னங்க அது நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பாருங்க இந்த பாருங்கண்ணா சொல்லு பெருசா கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு வாங்கணும் இங்க இருக்கிற மர அலமாரியை தூக்கி எறிஞ்சிட்டு புது கிளாஸ் ஒண்ணு வாங்கணும் இந்த நாடகத்துல முதல்ல துவச்சிட்டு ஒரு டபுள் காட் ஒண்ணு வாங்கணும் அதுல போற டன்வர் வாங்கணும் இது போக நல்ல பிரிட்ஜர் ஒண்ணு வாங்கணும் என்ன பண்றீங்க ஏங்க இப்படி மலைச்சு போய் உட்காந்துங்க முதல்ல மலைச்சுதான் போயிட்டேன் இப்ப மனசுல தேத்திக்கிட்டு நீ கொடுத்த பட்டியலை வாங்குறதுக்கு எந்த வட்டி கடைக்காரங்கிட்ட போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வட்டி கடைக்கார கிட்ட போறீங்களோ வீட்டுக்காரன் எதிர்க்க நிக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பாமா வரத்துக்குள்ள இந்த சாமான் வீட்டுக்கு வந்தாகணும் ஆமா என்ன சரி 200 ரூபாய் சம்பளக்காரி இவ்வளவு தடபடல் பண்ணா உங்களுக்கு அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தி நாம நம்ம வீடு இப்படியே வச்சிருந்தா பரப்பர பாமா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஐயோ பாவம் இவங்களுக்கு இவ்வளவுதான் வசதி போல் இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி நினைக்க விடலாமா என்ன பண்ணுங்க இத பாருங்க என்னுடைய ரிஸ்ட் வாட்சுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டாங்க அத போட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்படி இப்படி எல்லாம் பேசுறேன் எப்படி இப்படி வர்றவங்க முன்னால இப்படி இப்படின்னா போன் சொல்றாங்களாக்கு நினைச்சு புறத்து போடுவாங்கம்மா அப்ப இப்படி இப்படி பேசுகிறேன் சரி இந்த பாருங்க சாம்பு கயிறு செங்கிலி ஒண்ணு தானே இருக்கு கழுத்து நிறைஞ்சிருக்கா போல ஒரு காஞ்சி காமணி மாலை வேணும் தோடு இது பரவாயில்ல போதும் ஆனா சொங்கட்டா மட்டும் ஒண்ணு புதுசா வேணும் ஏமா நீ போட்டுக்கிறதுக்கு நகை கேக்குறியா இல்லன்னா வைக்கிறதுக்கு கடை கேக்குறியா மறந்துட்டேன் ரெண்டு பட்டு படு ஒண்ணு கும்பப்பட ஒண்ணு காஞ்சிபுரம் ஒண்ணு செய்வோமா மைசூரியும் பனாரசியும் வாங்கினாங்க
என்ன அந்த நம்ம ஊரு பட்டு பட்டு தாங்க. நீ வாட்டுக்கு பட்டு பட்டுன்னு சொல்லு, குட்டி அழகிட்டு இருக்கு. அப்பா கிட்ட போய் சொன்ன முற்றிலும் ஒரு கொட்டு பாரு. வாத்தியாருக்கு பிறந்த பயலாச்சு நானு. இத பாருங்க சினிமா ஸ்டார் பாமாவுக்கு நாம சிநேகம்னா நம்மள தேடி நாலு பேர் வருவாங்க போவாங்க. நம்மள தேடியா சினிமா ஸ்டார் தேடியா? ஐயோ அதான் அவரு நினைச்சு நம்பல. அப்போ உங்க பிசினஸ் பெருகும், நூற்றுக்கணக்கில் வர வருமானம் ஆயிரம் ஆகும், ஆயிரம் லட்சம் ஆகும். நீங்க லட்சம் பள்ளியிலேயே படுத்திருக்கோம். படுத்த படுக்கதான். ஆமா நாம பணக்காரங்க ஆயிட்டா இந்த இடத்துலயே நமக்கு எல்லாம் நடக்கும். தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க. கையை தட்டுவா ஏழு கேட்க எட்டு ஆள், காலை பிரிக்க நாலு ஆள், போதும் போதும்னு சொன்னா கூட விடவே மாட்டாங்க. வாங்கிக்கலாம். ஆனா யாரு என்னன்னு பாமா என்ன கேட்டா நான் என்ன விவரம் சொல்றது? நான் பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன். பக்கத்து வீடா? ரொம்ப தெரியுமா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர். டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன்ல, அதனால நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யக்கூடாதா? என்ன உதவி? நான் ஒரு அனாதிங்க, எனக்கு யாருமே கிடையாதுங்க. ஆமா, நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப். அதனால நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யும். என்ன உதவி? என்ன லவ் பண்ணுங்களே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நல்லா புரிய மாதிரிதான் சொல்லிட்டீங்க. நான் யாருக்கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டதே கிடையாதுங்க. ஏ கேட்டு பாக்கறதானே? இன்னமும் தெரியலீங்க. உங்களை பார்த்தவங்கதான் இந்த மாதிரி உதவி கேட்கணும்னு எனக்கே தோணுச்சு. ஏங்க அது? இருக்கட்டும் இருக்கட்டும், டிக்கெட் விஷயம். டிக்கெட் புக்கே கொடுத்துட்டு போங்க, எல்லா டிக்கெட்டையும் நானே வித்து கொடுக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் பண்ணத்துல அடிச்சதை பத்தி தப்ப நினைக்காதீங்க. காதலுக்கு நல்ல அஸ்திவாரம் தேவை, நல்ல அற, அதுதான் அஸ்திவாரம். காதல் கீதல் பேசினா நான் அப்புறம் வரமாட்டேன். ஒண்ணு பாத்தீங்களா, உங்க பேர் சுமதி மூணு எழுத்து, என் பேர் சுரேஷ் மூணு எழுத்து, காதல் மூணு எழுத்து, அசடு அதுவும் மூணு எழுத்து. குழந்தைகளே இப்ப கொடுத்த கணக்க சீக்கிரம் போடுங்க. கூடவே சுத்தம் என்ன அப்பா? என்னடாது 16ஆம் தேதி பைத்தியம் பிடிச்சு வீட்டை அமக்கலப்படுத்துறீங்க? அப்பா
அந்த தேதி மறுபடியும் கிடைக்காதுப்பா. வேண்டாம், கிடைக்க வேண்டாமே. அன்னைக்குதான் சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அதுவும் ஆல் இண்டியா ஸ்டார் பாமா வர போறா. அடி உடையதரா, ஆல் இண்டியா ஸ்டார் ரொம்ப கனமா இருக்கிறான். டேய், ஒரு வேலை செய் என்ன, அவ வந்த உடனே ஆரத்தி அது பத்தாதுன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அவன் காலில் விழுந்தது. லட்சாதிபதி அளவுக்கு நாம இல்லனாலும் இருக்கிறதா காட்டிக்கிறதா கௌரவம். இது கௌரவம் இல்லடா, இது போலி கௌரவம். இந்த போலி கௌரவம் இருக்கு பாரு, முதல்ல திருட்டுத்தனமா மனசுக்குள்ள பூந்துக்கும், அப்புறம் விருந்தாளி மாதிரி நடிச்சுக்கும், அதுக்கப்புறம் எதமான ஆகி நம்மையே அடிமையாக்கிடும். வேண்டாண்டா, உடம்பு ஒத்துக்காடுப்புக்காரன் மாதிரி வாசலுக்கு போடுற தர. ஆமா, இதுக்கெல்லாம் ஏதா பணம்? அப்பா, நாங்க சில சாமான்களை வாடகைக்கு வாங்கியிருக்கிறோம். ரெண்டு பாமா வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். சில சாமான்களை மாசத்தவணைக்கு வாங்கியிருக்கோம், இன்ஸ்டால்மெண்ட். சில சாமான்களை கடனுக்கு வாங்கிருக்கோம், கிரெடிட். அப்பா, ஃபேன் சுத்தினா மாசத்துக்கு 3 ரூபாய் வாடகை, சுத்தினா ரேடியோவுக்கு மாசம் 8 ரூபாய், 65 மாசத்துல நமக்கு சொந்தம் பிரிட்ஜர் மாசம் 10 ரூபாய். 65 மாசம் ரொம்ப முக்கியமானது வாங்க விட்டு போச்சு. என்னன்னா, அந்த கூடத்துல விரிக்கிற ரத்ன கம்பளம் எனக்கு நீங்க வாங்கி தரேன்னு சொன்ன கை கடிகாரம். இவ்வளவுதானே வாங்கிடுவோம், வேற என்ன வேணும் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இதற்கு தகுந்த வீக்கம் வேண்டும். குழந்தைகளே சொல்லுங்க, அகலக்கால் வைக்காதே, அகலக்கால் வைக்காதே. இது பாருங்களே, சீதா காஞ்சி வச்சிருந்த படவை நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே பட்டுப்படுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எப்ப நகரத்துக்கு தெரியும் இவ்வளவு தெரியும் போட்ட பட்டுப்படையை கட்ட போறாளா? சரிக மட்டும் 2 மணி இருக்கும் போல இருக்கே. நான் மட்டும் என்ன மட்டமா போயிடுவேனா? அவ பட்டுப்படையதானே கட்ட போறேன். நான் வைர நெக்லஸ் கொண்டு போட்டு போறேன். வைர நெக்லஸ் அப்ப என்ன பண்ணுவா? வைர நெக்லஸா? எதுக்கா வாங்குறேன். இரவல் இருக்கவே இருக்கா கமலா? இரவல் நகையை வாங்காதே, பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை. பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை. மேடையில் நடிக்கிறவளுக்கு அரிதாரம் தேவை, புருஷனுக்கு அடங்கி நடக்கிறவளுக்கு அரிதாரம் இருக்கு. கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி, 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 ஏ வான்கோழி, தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறக விருத்தாடினாற் போலாகுமே. அக்கா அக்கா அக்கா, பாமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் உங்களை எங்க போர்ஷன் கழிச்சிட்டு போறேன். நான் தானே மூத்த மருமக, முதல்ல எங்க வீட்டுக்கு வர்றதுதான் நியாயம். பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கறதா நியாயம். பாமா முதல்ல எங்க வீட்டு படியத்தான் மெதிக்கணும், அந்த மதிப்பை நீங்க கொடுக்கறதுதான் மரியாதை. ஆமா, மரியாதை மாத்திரம் தானே, மத்தது எல்லாத்துலயுமே உரிமை கொண்டாடா. இப்படி இப்ப நீ என்னதான் சொல்ற, எங்க போர்ஷன் தானே முதல்ல இருக்கு, அதனால பாமா எங்க வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். அப்புறமா எங்க வீட்டுக்கு, மூணாவதா எங்க வீட்டுக்கா? விட்டுடு வேணா. அது எப்படி? அது எப்படின்னா இப்படி. அப்படித்தான் இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஆமா. அப்படியா? நெக்லஸ் எதுக்கா? இது என்ன வைரமா? ஆமா, அத்தனையும் வைரம். பாமா வர்றப்ப இதுதான் போட்டுக்க போறீங்களா? ஆமா. அப்ப நாங்க, நீங்கதான் கும்பகோணமும் காஞ்சிபுரமும் வாங்கிட்டீங்களே? அதுதான், நான் கோஹினூரே வாங்கிட்டேன்.
ஐயோ ஐயோ ஐயோ, கண்ண பறிக்குதே. கழுத்துல போட்டா ஜொலிக்குமே. இப்ப நான் சொல்றத கேக்குறீங்களா? கேக்குறோம். உட்காருன்னு சொல்லுங்க அக்கா. உட்காருறோம். இல்லன்னு சொல்லி பாருங்களேன். நிக்கிறோம். அப்ப வாங்க என் பின்னால. வரும். வைர நெக்லஸ காட்டி கரணம் போட வைக்கிறாளே, அதுக்கு பதிலா வாழைப்பழத்தை காட்டி ஏ தாண்டு ராமா தாண்டு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா என் மூத்த மருமக சுத்தமான குரம் காட்டுதான். பாமா, எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜன்னல் வழியா அந்த நெக்லஸ் மாத்திக்குவோம். என்ன பாருங்க என் அலங்காரம் எப்படி. பிரபாதம் பிரபாதம். பாமா கெட்டாப்போ, நெக்லஸ் இரவலா இருந்தாலும் கோயில்ல அம்மன் சில அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி அருமையா நிக்கிறேன். என்ன சரியா பார்த்து சொல்லுங்க பாமா, என்ன பார்த்து எத்தனை வயசு மதிப்பு போடுவா? பார்வதி, இப்ப உன்னை பார்க்கும் போது அஞ்சு குழந்தைய பெத்த வழின்றது என்னாலே நம்ப முடியல. அஞ்சு அஞ்சு குழந்தைங்க உண்மையாவே தெரியலையா? அப்போ நாலு பெத்தவன் பாமா நினைப்பாளா? நானும் தெரிஞ்ச வேணும் நான் நினைக்கலாமே தவிர நாலு பெத்தவன் ஒரு நாளும் நினைக்க முடியாது. மூணு அதுவே ஜாஸ்தி. ரெண்டு அது கூட என்ன பார்த்து என்ன பார்த்தா ரெண்டு பிள்ளைக்கு தாப்பமா தெரியல? ரெண்டே குழந்தைங்க. ஆமா ரெண்டே தான். அப்போ மத்த மூணு குழந்தைங்களை ரூம்ல போட்டு கூட்டி வச்சுட்டாங்க. எதுக்கு? அஞ்சு குழந்தைங்களை வச்சு எனக்கு அதிக வயசுன்னு பாமா எடை போட்டுட்டா? எடை போட்டா? பார்வதி பார்வதின்னு அன்பா அழகா கூப்பிடுற பாமா அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அதுக்காக குழந்தைகளை ரூம்ல போட்டு பொட்டி வைக்கிறது சரியில்லை பார்வதி. கொஞ்ச நேரத்துக்கு பாமா வந்து போற வரைக்கும் தானே பார்வதி என்ன பேசாதீங்க. குழந்தைகளையாவது கட்டி காக்கலாமே தவிர வயசை கட்டி காக்க முடியுமா? ஆமா வயசை கட்டி காக்கணும்னா குழந்தைகளை கட்டி போட்டா தான் முடியும். இப்ப புரியுதா? வயசை மறக்க எத்தனையோ பேர் பெத்த குழந்தைய தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட இது ஒண்ணு கெட்டு போயிடல. நீங்க மூணு பேரை எழுந்துட்டு இப்படி வாங்க. யாருமா? இப்ப உங்களை இந்த ரூம்குள்ள போட்டு கதவை சாத்த போறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சு கட்டக்கூடாது. எதுக்குமா? எதுக்கு ஏன்னா கேட்க கூடாது. வாங்க. வரமாட்டீங்க? அரஞ்சல பாரு. என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, இங்க தலைக்கு போட்டுக்க வளம் வச்சிருந்தானே. எதுக்கவே இருக்கேன். இந்த கண்ணாடி இப்பவே கழட்டி விட்டு தடவணுமா? பாமா வர்றப்ப கழட்டினா பத்தாதா? என்னது ஒரு பக்கத்து மீசியை காணணும். மீசியை காணுமா? இவ்வளவு நேரம் அதுவும் உனக்கு தெரியலையா? என்ன இருக்கும்? நான் எலி கடிச்சிருக்கோம். இப்ப என்ன செய்யறது? பாமா வர்ற நேரம் வச்சு மீசியை காணும். ராமாவுக்காக மீசி எழுதிருக்கேன். என்ன பாமா வந்தாச்சா? அவங்க எல்லாம் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவாங்களே. ஏன் காணோம்? ஆமா எங்க காணோம்? இருங்க பிறப்பங்களும் மாறி போய் பாத்துக்காரு. ஐயோ எந்த சனியா எழுதி வச்சது? பாமா பார்த்தா கிண்டல் பண்றோம் நினைக்க மாட்டாங்களா? மிஸ்டர் மிஸ்டர் பாமா பிறப்பங்களா? பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன
எனக்கு வெக்கமே இல்ல. சரி, அறிவும் கிடையாது எனக்கு. சரி, உங்களுக்கு மிஸ்டர் சுரேஷா வரும்போதெல்லாம் பாமாவை பார்க்க முடியாது, பாமாவை பார்க்க முடியாதுன்னு துரத்திட்டே இருந்தா அர்த்தம். நாங்களை வச்சு படம் எடுக்கணுமா? அப்பதான் பாக்கலாமா? அப்ப கூட பாக்க முடியாது. ஏன் அவ்வளவு கோரமா இருப்பாங்களா? மிஸ்டர் நான் சுரேஷா, நான் எதுக்காக வந்து போறேன்? எதுக்கு? ஒரு தளபதி விளம்பரம். என்ன சார் அது? விஷயம் புரியாதானா இருக்கீங்களே.
தலைவலிக்கு விளம்பரம் கொடுத்தா பாமாவுக்கு எப்பவும் தலைவலி போல இருக்கு அப்படின்னு வர சினிமா சான்ஸ் எல்லாம் போயிடாதா? ரொம்ப தமாஷா பேசுறீங்களே, நீங்க என்ன காமெடியனா? நோ, ஐ அம் வெரி சீரியஸ் மேன். பாமா செக்ரட்டரி. சீரியஸ் மேன், கேட்ட விளம்பரம் என்னாச்சு? பாமாவை இப்ப பார்க்க முடியாது. ஏன், பல்லு சட்டை கழட்டி வளைக்கிட்டு இருக்காங்களா? நோ, ஷூட்டிங்க்கு நேரமாச்சு, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஸ்டுடியோ போவாங்க? எதுக்கு? பாதி வழியிலே பிடிக்கலாம்னு பார்த்தேன். அட, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. பெரிய இதெல்லாம் தொந்தரவு என்ன சுரேஷா? விளம்பரம் வாங்கி. ஆல் ரைட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்க போய் பார்த்துட்டு வரேன். குட். குரு குரு நகை என்ற குழு குரு முகம் என்ற ஓ
மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். மயக்க மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். பகத்த பகத்தத்தான் இது பெருமை, பருவக்கவற்றிதான் இது புதுமை. முகம் என்னவோ தகச்சிதும் தகச்சிதும் நீங்க போகலாம். மிஸ்டர் எங்க போத்த மாதிரி இருக்கு. அடடே சுரேஷா, எங்க வந்த? இது எங்க வீடு சார்? என்ன கண்ணை மூச்சுக்கிட்டே தூங்குறீங்க? இல்லையா, நான் தூங்குற பழக்கமே கிடையாது. பாமாவை இப்ப பார்க்க முடியாது. பரவாயில்ல, நான் பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? எப்போ? எங்க? இல்ல, நான் பார்க்கலாம். இப்ப பார்க்க முடியாது, ஷூட்டிங் போயாச்சு. நான் பார்த்தாகணுமே. ஏங்குறேன், நான் கடந்து ஏங்குறேன். பேசியே எனக்கு தலைவலி வந்தாச்சு. தலைவலி மாத்திரம் வேணுமா? தரமாட்டேன். உங்க விளம்பரம் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். அடிக்கடி வரேன். நான் போயிட்டு வரங்க. சரி சரி. அப்பாடா ருக்கு, நம்ம வீட்டுக்கு போக வந்தாச்சு. இனிமே அடிக்கடி பாமாவோட பேசலாம். இல்ல? ஆமாக்கா. நான் போனி பண்ணட்டுமா? பாமா விட்டு போறவா? என்னங்க என்னங்க, முதல்ல நான் பண்றேன். ஆக்காக்காக நான் பண்றேன். காதல் பாருங்க, முதல் தடவையா பண்ற போனே ராங் நம்பர்ல பண்ணிடாதீங்க. எல்லாம் தெரியும். ஐயே, என்ன இப்படி சுத்துறீங்க? எல்லாம் தெரியும், சுத்துதான் பாத்தேன். ஆமா, இவ்வளவு தெரியும் போன் எப்படி கிடைச்சது? அதானே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அத சொல்லித்தான் போதாங்க. ஐயோ, அப்பாவுக்கு என்ன செய்யுது? அப்பாவுக்கு சக்கர வியாதி, ரத்த அழுத்தம், அடிக்கடி மயக்கம், உடம்பெல்லாம் ரத்த சோகை. அப்புறம் என்னவா? ஹலோ ஹலோ சிஷோ, அப்பா சத்தமா இருக்கு. ஏய், எனக்கு என்னடா செய்யுது? இல்லப்பா, வந்து இதுக்காக இது வாங்கணும். என்ன எதுக்காக? எது வாங்கறதுக்காக? எங்க அப்பாவுக்கு சக்கர வியாதி, அடிக்கடி மயக்கம், அட படுவாய் பயல, ரத்த கொதிப்பு, அயோக்கிய பயல. நீ என்ன சொன்னா? ரத்த சோகை. வெறும் ரத்த சோகை நான் சொன்னேன், உடம்பெல்லாம் ரத்த சோகை. கர்மமே, ஏதோ இல்லாத வியாதிகளை எல்லாம் சொல்லி என்ன சாகரிச்சு போட்டுக்கடா. நீ ஆரஞ்சா நடந்து வந்தா நிதானமா பேசியிருந்திருப்பேன். கார்ல எல்லாம் வந்திருக்கேன். வாடக வண்டி பீட்டி மாசத்துக்கு 600 ரூபா, 600 ரூபா, 1000 கேட்டா. நான் சொன்ன ஸ்டெப்னி வேண்டாம், 600 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டான். ஒரே மாசம் தானே வச்சிருக்க போறோம், அப்புறம் காரை குடுத்துட போறமே. ஆமா ஆமா, ஒரு மாசம் தானே. எங்க வீட்டுக்காரருக்கு கார் இருக்குன்னு பாபா கிட்ட போய் சொல்லிட்டேன். நானும் பொய்ய மெய்யா சொல்லிட்டேன். ருக்குமணி, என்ன விடுமா? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. கார் கொண்டு வந்திருக்கிறேன், அதனால தானே. அப்புறம் என்ன, கார் தான் வந்துச்சே? சுத்தி பார்க்க வேண்டிய இடம்லாம் சுத்தி பாத்துரு. உங்க அண்ணிக்கு நல்ல வேணும். வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பெருசா பெருமை அடிச்சுக்கிட்டாங்களே, அது கழுத்துல போட்டுட்டா ஊரெல்லாம் சுத்தி காட்டுமா? கழுத்தை தான் சுத்தி காட்டும். ஆமா, இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அந்த ஒண்ணு ஆறு நடிச்சேன், வாசல்லயே மடக்கிட்டார். அப்பா வாடகைக்காரன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுவனா, சமாளிச்சா. கம்பெனி வேலைக்காக கம்பெனியில கொடுத்தாங்க, அவர் நம்பிட்டார். இனிமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காருக்காக என்ன சுத்தணும்? முதல்ல நீ ஊர் சுத்த. ஆமா, கார் எங்க இருக்கு? கார் எங்க இருக்கு? சின்னமேல வச்சிருக்கேன். சின்னமேலையா? வந்த வேகத்துல சின்னமேல ஏத்தி விட்டேன், பிரேக் கிடையாது. இனிமே அந்த வண்டிக்கு சின்னதான் பிரேக். என்ன, எதுக்காக இங்க தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்க?
நான் ஹிந்தி படத்துல நடிக்க போறேன். நிறைய நீங்க எல்லாம் நடிக்கணும், நாங்க எல்லாம் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ, நான் உங்களுக்கு ஹிந்தி அது எப்படி முடியும்? ஏ, நீங்க ஹிந்தி வாத்தியார் தானே? ஆமா, நான் ஹிந்தி வாத்தியார் தான். என் சம்சாரம் தான் பெருமைக்காக என்ன காலேஜ் பிரின்சிபால் சொல்லிடுச்சு, அவளை மன்னிச்சிருங்க. அதுக்கெல்லாம் பரவாயில்ல. எனக்கு உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்க சௌரியப்படாத என்ன விட்டுருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு டல் ஸ்டூடெண்டா தெரியுதா? உங்களை போய் டல்லுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சௌகரியப்படாது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குமோ அப்ப சொல்லிக் கொடுங்க. நேரத்துக்காக நான் சொல்லலீங்க, பணத்துக்காக சொல்றீங்களா? உங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி நீங்க பணமும் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? அதாவது வேற எந்த பெண்ணுக்கும் தனியா ஹிந்தி டியூஷன் சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னு என் மனைவிக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறேன். விசித்திரமா இருக்கே, ஏன் அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன்னே, பார்வதி இருக்கிறாளே என் மனைவி, அவளுக்கு நான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அவளை லவ் பண்ணி நான் கல்யாணமே செய்யிட்டேன். அதுல இருந்து என் பேர்ல அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. உங்ககிட்ட படிக்கிற பெண்கள் எல்லாம் உங்களை லவ் பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயமா? ஆமா. அப்ப சரி, நான் உங்களை போஸ் பண்ணேன். இருங்க இருங்க, சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் மனசு கேட்கல. அப்ப சரி, ஒண்ணு செய்வோம். என்ன என்ன? இந்த விஷயம் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவு முக்கியமா என் சம்சாரத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப டியூஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு எப்ப சௌரியமா ஆரம்பிச்சுக்கோங்க. MAT Max 5 CAT Cat Pune CAT Cat Pune RAT Rat Yelly RAT Rat Yelly MAT Max என்ன சொல்லு பாக்கலாம்? மேட்னா மேட்னா எலி. என்னடி என்ன என்ன சிரிக்கிறீங்க? போங்கடி சரதா, உங்க அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். பெரிய இங்கிலீஷ் காரிக்கு பிறந்தவனுங்க. போங்க போங்க. கிஸ்தி, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதுதான் காட்டிக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வங்கி புதுசா தங்கம் தானே? இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஏதாச்சும் ஷூட்டிங் இருந்ததா? இல்ல, இன்னைக்கு ஒரு புது படம் பூஜை போட்டாங்க, கதை சொன்னாங்க. என்ன கதை? காதல் கதை. அப்போ குடிக்கிற சீன் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? நாங்க எங்க வயசையும் சொல்லக்கூடாது, வாங்குற பணத்தையும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, நான் தனியா கேட்டுக்கிறேன். அப்ப சொல்லுங்க. ஆமா, இப்படியே நீங்கள் இருந்தா எப்படி? சோபா உட்காந்து பேசுவோம். பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்கார சொல்ல கூட மறந்துட்டேனே. வாங்க. பரவாயில்ல, சோபால உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போச்சு. அப்படியா? அப்ப தரையிலயே உட்காரலாமே. நான் போய் மேட் கொண்டுறேன். மேட்? மேட்டா? மோனமா, உங்க அந்தஸ்துக்கு நீங்க தரையில உட்காரலாமா? கூடாது கூடாது, பிறக்கும் போது சோபால எப்பிருந்தோம். எங்க வீட்டுல இந்த ரேக்ஸ் தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு. இங்க பாருங்க, ரேக்ஸ் ரேக்ஸ் ரேக்ஸ். அப்படியா? ஆமா, இந்த ரேக்ஸ் பிடிக்க ஒரு கேட் வளர்க்கலாமான்னு பாக்குறேன். ஏங்க, ராக்ஸ் பிடிக்க கேட்டு தான் வளர்க்கணுமா? ஒரு ட்ராப் வச்சா போச்சு. ட்ராப்? ட்ராப் அப்படின்னா? யாரு சார்? இதான் பாமா வீடா? ஏ சார், இது மாதிரி பாமாவுக்கு எத்தனை வீடு இருக்கும்? அதற்கிட்ட நீங்க யாரு மிஸ்டர்? பாமாவுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? என்னது கணக்கெல்லாம் கேக்குறீங்க? நீ யாரு மிஸ்டர்? எனக்கு உரிமை இருக்கு சார். ஐ நோ பாமா வெரி வெல். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க இப்போ எங்க இருந்து வர்றீங்க? இப்போ இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்தே வந்து சார். கோட்டு சூட்டு டை கையில பைல்ஸ். வருமான வரி ஆபீஸ். பாமா பார்க்க முடியுமா? ஏய், இப்போ வந்துருவாங்க. நான் பாபாவோட செக்ரட்டரி தான். நீங்க எல்லா விஷயத்தையும் எங்கிட்டே பேசலாம். என்ன பண்றதா? எல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு சினிமாவில் நடிக்க ஒரு சான்ஸ் வேணும் சார். என்ன சினிமாவில் சான்ஸா? மிஸ்டர் கெட் அப், ஐ சே கெட் அப். காபி? அத நான் குடிச்சுக்கிறேன். அதை முதல்ல சொல்லு.
ஹைகோர்ட்ல கிளார்க் குமார்த்தா இருக்கேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல வரேன். இப்ப எங்க இருந்து வரேன்னு கேட்டீங்க. நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு நேரம் இங்க வரேன். அதனால இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரேன்னு சொன்னேன். நல்ல ஆளியா, நீ ஒரு நிமிஷத்துல என்ன பதற அடிச்சிட்டியா சார்? எனக்கு பக்கத்து வீடுடா சார், பக்கத்து வீடு. சுமதிக்கு நீங்க என்ன வேணும்? பிரதர் இல்ல, என் சம்சாரத்தோட தங்க சுமதி. சொல்லவே இல்லையே. நிமிஷத்துக்கு நிமிஷம் வரவேற்பு மாறுது. பெரிய இடத்துல எல்லாம் அப்படித்தானா? எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம், நான் ஒரு பரப்பையாவது தலையை காட்டி ஆகணும். அதுக்கு மாமா தான் உதவி செய்யணும். ஓ மிஸ்டர் ராமன், வாங்க 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 வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நான் இப்பதான் உட்கார்ந்த எழுது, நீங்க உட்காருங்க. நான் என்ன உதவி செய்யணும்? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட காமிச்சதுக்குமே இந்த போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் நான் ஆட் பண்ணது. ஹீரோ வில்லன், காமெடி வில்லன், காமெடி ஹீரோ, காமெடி ஹீரோ, எல்லாம் நாயக் பண்ணது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க, கொண்டுடுவேன், பிச்சு வதறிடுவேன். இங்க நான் மட்டும் சினிமாவில் நடிச்சா அப்புறம் அவ்வளவுதான். அப்படியா? பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு சாதாரணமா சொல்லிவிட்டீங்க? நான் நடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஆபீஸ் நாடகத்துல எல்லாம் நான் தான் கோர்ச்சின் கோகுல்நாத்னு ஒரு கேரக்டர். பப்ளிக் பிளாக்ஸ் விட்டா வந்து நின்னா ஜட்ஜி பதறி போயிடுவாரா? ஜனங்க எல்லாம் பதறி போயிடுவாங்க. கொலை! குற்றவாளி கூண்டில் அதனால மேடம், நீங்க அடுத்து நடிக்க போற படத்துல ஆசிரியர்கிட்ட சொல்லி கதாநாயகியை முதல்ல கொண்டுடுங்க. என்னது கொண்டுடுமா? ஆமா, ரெண்டாவது இல்லையே, முதல் சீல்ல வந்தா ரெண்டாவது சீல்ல செத்தா. உடனே நான் வந்துடுறேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வந்து கோர்ட்ல நின்னு பேசியே கொண்டுடுவீங்க. போங்க சார். எலுமிச்சை பழம் ஜூஸா? மத்தியானம் வரைக்கும் தாங்குமா? ஐயோ பாவம், உங்களுக்கு கஷ்டம் தான். அவன் தூங்குறா, எடுத்து விடுறா. வீராவேசமா ஒலிப்பிக்கிட்டு ஜோதியோட கலந்துட்டானோ? கலக்கட்டும் கலக்கட்டும். குழந்தைகளே, இனிமே நம்ம காத்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கோம். இப்போ நாமா போட்டு சாப்பிட்டுக்கோம். சரிதானே? உங்க பிளேட்டா கொண்டாங்க. மேடம், பழைய காலத்து ராஜகுமாரிங்க சுயம்பரத்துல நிக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு முன்னால மூணு ராஜகுமாரர்கள் நிக்க போறாங்க. நீங்க யார தேர்ந்தெடுக்க போறீங்களோ, கதை ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கே ரைட்டு. எந்த விடமா நீங்க போட்டிருக்கீங்க? எவ்வளவு நேரம் இறைய போட்டுட்டு அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் போ. இல்லப்பா, நான் சாப்பிட்டாச்சு, நானே போட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. உங்க வீட்டில் சாப்பிட்டேன், அதை சொல்லலாம் வந்தேன். நல்ல வேலை, நேற்றுத்தான் திண்ணியே, இன்னைக்கு ஏன் திங்கணும் அப்படின்னு கேட்காம இருந்துட்டாங்க புண்ணியவதி.
என்ன பிள்ளைகளே அணிவகுத்து நிக்கிறீங்க? இன்னைக்கு முதல் தேதியாச்சு தாத்தா. உங்களுக்கு சாக்லேட்டு மிட்டாயி எல்லாம் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என் பசங்க சம்பள பணத்தை கொண்டு வந்து கத்த கத்தையா என்கிட்ட கொடுப்பாங்க. நான் பெட்டிய திறந்து வச்சிருக்கேன், அதுக்குள்ள வாங்கி போட்டுருவேன். பாத்தியா, கணக்கு புஸ்தகம் எடுத்து வச்சிருக்கேன், கண்ணாடிய தூக்கி மாட்டிருக்கேன், பேனா எடுத்து கையில் வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்தியா, முதல் தேதியோ எங்க சம்பள பணம்? என்ன வாங்கிட்டுலயா? நாளைக்கு நான் சேர்த்து வாங்கி தரேன். கம் பண்ணி இருக்கணும். அப்பா வர இருக்கு. என்ன முகம் வாடி கிடக்குது? என்னது பெட்டி காலியா கிடக்குது? சம்பளமே கொண்டு கொடுக்கலையா ரெண்டு பேரும்? மூத்தவன் உத்தவன் சுத்தமா ஒன்னும் கொடுக்காம போயிட்டான். அடுத்தவன் நல்ல விதமா பேசிட்டு கடைசியில் தான் என்கிட்ட ஒன்னும் கொடுக்காம போயிட்டான். நீ சின்னவன் என்னமா போவியோ? கடைசி புள்ளதான்ப்பா, என்னைக்குமே அப்பா உதவுவான். எனக்கு தெரியும் கண்ணு, எனக்கு தெரியும். மகராதமா தீர்காயுதா இரு. பிள்ளை என்றால் இதல்லவோ பிள்ளை. சம்பள பணத்தை அப்பா கையில் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கானே. நீ சுபட்சமா இரு. நல்லாரு, எனக்கு தெரியுமப்பா நீ ஓ செக்கா. இல்லை, மன்னிக்கவும். இதெல்லாம் நான் செய்யலன்னு உங்களுக்கு யார் செய்ய போறேன்? அடிப்பட்டுச்சா? வெளிக்காய ஒண்ணு இல்ல, உள்காய இருக்கிறான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். என்னங்க, நான் உங்களுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க எல்லாம் எங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சம்பள தேதியாச்சே? வருமா சம்பளம் கொடுத்தா தான் ஓவலே கொடுப்பியா? டோக்கன் கொடுத்து காப்பி வாங்குற மாதிரி? சரி சரி, சம்பளத்தை கொடுங்க. நான் தர்றேங்கண்ணா. அதுக்குள்ள தலையை இப்படி போட்டு தடவனா? இந்த இப்படி அப்பாவுக்கு தெரியாம அப்படியே சம்பளத்தை கொண்டு உங்க கையில் கொடுத்துருக்கேன். ஒரே நாள்ல தொடச்சுடு. என்ன கவர் லேசா இருக்கு, அத்தனையோ 100 ரூபா நோட்டா? அலையறேன், திருச்சி பாரு, கவர் தான் கையிலே இருக்கு. திருச்சி போறியா? வர்றேன். என்ன இது? 1 ரூபா 8 அணா 1/8. இதுதான் சம்பளமா? ஆமா. மீதி செலவு? எனக்கு தெரியாம அப்படி என்ன செலவு? எனக்கே தெரியாம நடந்து போற செலவு. இத உங்க அப்பா கிட்டே கொடுத்துருக்கலாம். என்ன ருப்பினி, சித்தாளுக்கு சம்பளத்தை கொடுத்த மாதிரி எங்க அப்பா கிட்டே கொடுக்க சொல்ற? அதுக்கு நான் தான் கடைசலா ருப்பினி. அதே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க. ஆமாண்டா கண்ணு, இன்னும் சாப்பிடவே இல்ல, யாரும் கூப்பிடவும் இல்ல, அதுக்காகத்தான் போறேன். எங்க தாத்தா போறீங்க? எல்லாருமே வெளியே போயிட்டாங்களே. அப்ப நானும் வெளியே போறேன் ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கு? ஆமா. கைமாத்தா 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களேன். பணமா?
ஏங்கிட்டியா பர்மிஷன் வாங்க புறவுக்கிற தவறு கடன் கொடுத்து போக சம்பளம் 3 தேதியே காலி. நீங்களாவது பரவாயில்ல, எனக்கு முதல் தேதியே காலி. நல்லா இருக்க 300 ரூபாய் சம்பளம் தருவதுன்னா சேர்வா 300 ரூபாய் கைக்கு வர்றதுமே 1000 ரூபாய். கார் வாடகை யார் கொடுக்கறது? கடன் வாங்குற பணத்துக்கு வட்டி யார் கொடுக்கறது? மாமா வரையா வாங்கி போட்டுருக்கோமே சாமா, அதுக்கெல்லாம் மாசத்தவணை யார் கொடுக்கறது? சம்பளத்து எல்லாம் மாசத்தவணையா கொடுத்துட்டு இங்க சமையல் சாமனுக்கே கைய பத்தி நிக்கிறேன் இருக்கு. அவங்கள நானாவது உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டேன், அவங்க எங்கிட்ட 5 ரூபாய் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஹலோ கிருஷ்ணன் பேசுறேன். கரெக்ட், நீங்க சொல்ற அதே கடங்கால கிருஷ்ணன் தான். என்ன விஷயம்? உங்க ரேடியோக்கு கொடுக்க வேண்டிய தவணை பணமா? கொடுத்துறேன். நேத்து நீங்கள் கேட்டதே வச்சீங்களே ரேடியோல, நான் கேட்டேன் அத? சரி, நீங்க வைக்க தெரியும். எனக்கு ஒரு மகம் இத கொண்டு போய் எங்கயாச்சும் அடகு வச்சு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. பெரியவருக்கு தெரிய வேண்டாம். ஏன் நிக்கிற போ? ஒண்ணும் இல்லாம நெளிய மாட்டேடா. திருப்பலியா? இல்ல சும்மா. இல்ல சும்மா திருப்பில்ல. என்ன ஒண்ணும் நீங்க? ஒண்ணும் நீங்க. இதுக்கு பேர் ஒண்ணும் இல்ல. இல்ல திருடிட்டு போறியா? அண்ணீங்க சின்ன மாத்தா, இதை கொடுத்து அடகு வச்சு பணம் ஆயிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு கூட தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. சின்னமா கொடுத்தாங்களா? ஆமாங்க. அடகு வச்சு சொல்லியா? ஆமாங்க. எவ்வளவுடா வாங்கிட்டு வர சொன்னாங்க? கிடைக்கிறத வாங்கிட்டு சொன்னாங்க. நான் உனக்கு 50 ரூபாய் தரேன். ஒரு 100 ரூபாயா கொடுங்க. ஏய், வட்டி கடைக்காரன் கூட 300 ரூபாய் தாண்டா கொடுப்பான். ஏய், இதை ஏங்கிட்ட கொடுத்துதான் பணம் வாங்கிட்டு போனேன்னு யாருக்கிட்டையும் சொல்லப்படாது, தொலைச்சிருவேன். அது மட்டுமல்ல, இந்த வீட்டுல யாரு எதை கொடுத்து விற்க சொன்னாலும் சரி, அடமான விற்க சொன்னாலும் சரி, என்ன ஏறிட்ட கொண்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு போவோம். சரி. ஹலோ, யார் வேணும்? எங்க வீட்டுக்காரர். அவர் இல்லையே, வந்ததே சொல்றேன். வண்டிய குடும்பம் கேட்டா நீ பெட்ரோல் போட்டது கொஞ்சம் கூட இங்கிட்டமா இல்லாம சொல்றாரு. இருக்கும் என் கையில காசு இல்லாம தானே வண்டியை கொடுத்து நானே நான் சூக்கா கேட்டேன். கொண்டு போய் வித்துட்டு பணத்தை கொண்ட பன்னீர் சம்புமா? இல்ல, வெந்நீர் தவறு என்ன சொன்னேன், பன்னீர் சம்புதான். போ, காருக்கே பெட்ரோல் இல்லையா? பன்னீர் சம்பு என்ன வாழ்? பன்னீர் சம்பு. இதை யாரு கொடுக்க சொன்னாங்க? பெரியம்மா கொடுத்தாங்க. விக்க சொன்னாங்களா வைக்க சொன்னாங்களா? விக்கவே சொல்லிட்டாங்க. விக்கவே சொல்லிட்டாங்களா? ரொம்ப உத்தமம். தொல்லை இல்ல, வச்சுக்கிட்டே இருந்தா எப்ப திருப்புறது? வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா. வயசு
வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினான் 30 ரூபா. பின்னால என்னுடைய ஆசையை மாமா தான் நிறைவேற்றி வைக்கணும். அவங்களா நிறைவேற்றி வைக்க முடியும். நான் குடும்பத்தந்தான், குடும்பத்திற்கு இதெல்லாம் தேவையாது கேக்குறீங்களா? என்ன பண்றது, ஆசை அடங்கலையே. சுரேஷ், சுரேஷ் எங்க பாபா எப்ப வருவாங்க? வருவாங்க வருவாங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க ஒழிஞ்சுக்கிறது எங்க? அந்த சம்பா பின்னால தூட்டு போய் விளையாங்க வர்றான் அவருக்கு. என்ன என்ன எப்படி எப்படி
என் கையால பாமா அம்மாவுக்கு ஆப்பிள் கொடுக்கணும்னு ஆசை. ஒரு அன்பு தானே ஆப்பிள் ரூபத்துல வேற என்ன? நீங்க இந்த மாதிரி வர்றது ஆப்பிள் கொண்டு வரதெல்லாம் உங்க பிரதேசத்துக்கு தெரிஞ்சா? பிரதேசம் அவனுங்க மடையனுங்க. என்னமோ தம்பி அந்தா கொண்டு வந்து கொடுக்குறான்னு கிடையாது, வித்தியாசமா வச்சுட்டு தப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அம்மா வருவாங்களா? இப்ப வந்துருவாங்க. இருக்கு சார், உங்க அப்பா வருவான்னு கேட்டேன். பத்திரமா வச்சுக்கோமா, வயரம் எனக்கு தெரியாதா என்ன? இரவல் வாங்கிட்டு வந்ததுதான் நான் கண்ட பலன். போட்டுக்கிட்டு சுத்துறது பூரா இவங்க. திருப்பி கொடுத்துலாம் போனா ஊர்லயே இருக்க மாட்டேங்கிற. என்னமோ தெரியல. அம்மா, ஒரு லெட்டர் வந்திருக்கு. கணவன்மார்களில் ஒருவர் சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். சந்திப்பு அடிக்கடி ஏற்படுகிறது. நிலைமை முற்றி விபரீதங்கள் விளையும் முன் வழி தவறிய கணவரை நல்வழிக்கு கொண்டு வரவும். உண்மை விளம்பி நல்ல காலம் எனக்கு இல்லை. என்னக்கா இந்தா, உன் பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. குழந்தை தப்ப எங்கிட்ட கொடுத்துட்டேன், தவறை பிரிச்சுட்டேன். ஆனா நான் படிக்கல அம்மா. எனக்கா? எல்லாம் உனக்குதான். எனக்கே இந்த லெட்டர் எழுத போறாங்க. அக்கா, உங்க பேருக்கு வந்த லெட்டர் என்கிட்ட தவறி வந்துருச்சு. இந்தாங்க. எனக்கு வந்திருக்கா? ஆமா, உண்மை விளம்பியும் எழுதின லெட்டர். ஐயோ, அப்படியே இதோட நகல். அப்ப படிச்சுட்டீங்களா? நான் படிக்கலம்மா. எல்லாம் எல்லாம் திருப்பு. உங்க பேருக்கு வந்த லெட்டர் இதோ இங்க இருக்கு. எனக்குமா? இதுல போட்டிருக்கிறது எல்லாம் உண்மையாவா இருக்கும்? உண்மை விளம்பியும் பேரே போட்டிருக்கானே, அப்ப உண்மையாதான் இருக்கணும். அழகே இல்லாதவளுக்கு சுந்தரின்னு பேர் இருக்கிறது இல்லையா? அப்படித்தான் பேர்ல என்ன இருக்கு? விஷயத்துக்கு வருவோம். நெருப்பு இல்லாம புகையாது. நம்ம வீட்டுக்காரங்கல யார ஒருத்தருக்கும் பாமாவுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இதுல யாருன்னு ஏன் குறிப்பிட்ட எழுதல? எல்லாத்தையும் விவரமாவா எழுதுவான். ஒரு கோடியை காட்டிருக்கான். இதை நாம தானே கண்டுபிடிக்கணும். நமக்கு பாமா பிடி செய்ய போறாளா? நமக்கு துரோகம் செய்வாளான்னு கேட்டியே பாரு. பக்கத்து வீட்டு பருவ மச்சானா பார்வையில படம் பிடிச்சானா? பாடுறா பாரு. இன்னும் என்ன வேணும்? அது சினிமா பாட்டு. பாடுறா? இந்த சமயத்துல ஏன் பாடணும்? நமக்கு பழனிதான் பாடுறா. ஆமா ஆமா, உண்மைதான் போல இருக்கு. அக்கா, நம்ம வீட்டுக்காரங்கள அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம மூணு பேரும் ஒத்துமையா இருந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏ பாமாவிய நேரா போய் கேட்டேன்னு? நேரா போய் கேட்டா ஒத்துக்குவாளா? மான நஷ்டம் வழக்குதான் போடுவான். ஆமா ஆமா, இவ்வளவு இருக்கு.
நம்ம வீட்டுக்காரங்களையும் நேருக்கு நேரம் கேட்கறது. எந்த திருடனாவது திருடனே ஒத்துக்குவாரா? அப்பாவுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிட்ட. மண்டு மண்டு, யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் வெளியே போச்சு, பைப்படி கணப்படி மரத்தடி ரயிலடி அப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம பேரடிப்பட்டு குடும்ப மானமே போயிடும். அப்பா என்னதான் செய்யறது? நம்ம புருஷங்க யாருக்குமே இது தெரியக்கூடாது. விஷயத்த சொல்லாமலே வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து விஷயத்த கிரகிக்கணும். நாமே கையும் களவுமா புடிக்கணும். ஆமா, கையும் களவுமா புடிக்கணும். அப்பா அப்பா வாங்களே. என்னடா அம்மா கோபம் இருக்குங்க? அம்மா என்ன அடி அடி அடிச்சிட்டாங்க, என்ன போட்டு மொத்து மொத்து மொத்திட்டாங்கப்பா. அப்புறம் வந்து பாக்குறேன். அப்புறம் வந்தாலும் இப்படித்தான் காலையில இருந்தே கோபம் இருக்குங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் விசாரிக்கிறேன். பார்வதி பார்வதி, பார்வதி நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? தாலி கட்டிட்டா? தாலி கட்டாம காம்பு கயிறை கட்டுவாங்க. நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? ஆமா லவ் பண்ணி தான். எப்படி லவ் பண்ணினோம்? தெரியாதனமா தான் லவ் பண்ணிட்டோம். எப்படி? என்ன கேள்வி இது பார்வதி? எப்படி? ஹிந்தி டியூஷன், ஹிந்தி டியூஷன. ஹிந்தி டியூஷனா? தெரிஞ்சு போச்சா? மறந்து போச்சா? நீங்க எனக்கு ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? அதுவா? ஒரு நாள் முகபத்துன்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. முகபத்துன்னா என்ன? என்னையே கேக்குறியா? அதுக்கு அர்த்தமே நான் தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். கேக்குற கேள்விக்கு பதில், முகபத்துன்னு காதல் தானே? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செய்துட்டேன், என்ன செய்துட்டேன்? வர வர என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் எனக்கு பிடிக்காத காரியங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பார்வதி, இது வரைக்கும் நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருக்கிறனா? இனிமேலும் தாண்டாமல் இருப்பானான்னு கேளம்மா. கேளு. இனிமேலும் தாண்டாம இருப்பீங்களா? எங்க எங்க அது? இன்னைக்கு பாடமே சொல்லி கொடுக்கலையா? எப்படி தெரியும்? சாக் பீஸ் குறையவே இல்ல. எவரோட நீங்க ஒண்ணும் தப்பு செய்யலன்னா இன்னைக்கு பூரா இந்த கோட்டுக்குள்ளேயே நிக்கணும். நான் எப்ப வேணாலும் வந்து பாப்பேன். என்னடா என்ன அண்ணா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், பொண்டாட்சி கிடைச்ச ஓட்ட புருஷன் தாண்ட மாட்டான்னு சொல்லி கேள்வி. இன்னைக்கு நிஜமாவே பாக்குறேனே. என்னதே கோடி இவ்வளவு கிட்ட செருப்பு களை எடுத்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டிருந்திருக்கலாம் உராத்திரத்துக்கு இடம் விட்டு. என்னடா வேணும்? வேடிக்கை பாக்கணும். போட. போறதா? போறதுன்னா ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. பணமா? எவங்கிட்ட இருக்கு? இல்லடா போட. இல்லையா எங்கிட்ட இருக்கு போட்டோம். அன்னைக்கு பாமா வீட்டுல சோபா பின்னால ஒளிஞ்சுக்கிட்டீங்களா, அப்ப எடுத்த போட்டோம். என்னடா செய்ய போற? ஒண்ணும் இல்ல அண்ணே. ஏற்கனவே அவன் கோபா கோட்டை கிழிச்சுட்டு போயிருக்கா, இதை வேற பார்த்தா என்ன கூண்டுலயே அடைச்சு போடுவாடா. அவன் அவன் தண்ணியில தத்தளிக்கிறதா பாத்துருக்கிறான், தரையிலேயே தத்தளிக்கிறீங்களே. விளையாடாதரா. 50 ரூபாய் இல்லையா? 25. எத்தனை நேரம் இப்படி இருப்பீங்க? உங்க அண்ணி வந்து சொல்ற வரைக்கும். அதுக்குள்ள தேடுதுனாச்சு வந்தா ஷூஸ் மேல ஏறி சாக்ஸ் படியா உள்ள போவே. 25 கிடையாதா? 10 ரூபீஸ். ஆபீஸ்க்கு போறதுக்கு 5 ரூபாய் வச்சிருக்கேன். உங்க கிட்ட ஏது 5 ரூபீஸ்? எங்க போய் சொல்லலடா இதை பாரு. அதுதான் அப்பா தேங்க்ஸ். நாளைக்கு ஆபீஸ்க்கு நடந்தே போங்க. போட்டோ கொடுத்துட்டு போடா. போட்டோ கொடுத்துட்டா அப்பப்ப என்ன பணம் வேணுமே? என்ன டே பிளாக் மேல பண்ற? நீ என்ன என்ன பம்பாய் மேல பண்ற? எங்க அடிக்கிறது? அதான் ஆணி அடிச்ச மாதிரி கோட்டுக்குள்ளே நிக்கிறீங்களே. போடா போடா. நீ சமையல் பண்ணலன்னா நான் பட்டி எடுப்பேன்னு நினைச்சியா? நானே சமையல் பண்ணி நானே சாப்பிட்டு உன்ன பட்டி போடுவேன் என்ன நினைச்சிருக்க? ஆபீஸ்ல இருந்து வந்தா என்ன சாப்பிடுறீங்க, ஏது சாப்பிடுறீங்க, காபி சாப்பிடுறீங்களா, போதும் சாப்பிடுறீங்களா மூச்சு விடாம கேட்பியே? இப்ப என்ன ஆச்சு? என்ன எங்க அண்ணன் நினைச்சிருக்கியா கொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு? அன்னைக்கே இந்த அப்பா கிட்ட சொன்னேன், இப்ப சரிப்பட்டு வராது, செருப்ப பட்டு வந்து நமஸ்காரம் பண்றா, பாத்து செய்யுங்கன்னு சொன்னேன். நீ இவ்வளவு நாடா கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னாரு. இப்ப என்ன ஆச்சு? நீ பெரிய ராட்சசியாச்ச, நறுக்கி போட நறுக்கி. எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சியா? இதோ பாரு புளி ரசம் சாப்பாடு உனக்கு கிடையாது. எங்கடி பாத்திரத்தை காணும்? அடுப்புல வச்ச பாத்திரத்தை காணும். எங்கடி அடுப்புக்குள்ள பாருங்க. அடுப்புக்குள்ளவா? உருகி போச்சா? நீ பாத்திரத்தா இருந்தியா? ஆமா பாத்திரம் தான் உருகும். உங்க மனசு எங்க உருகும்? நீய பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி தான் அடுப்புல வைக்கணுங்கிறது தெரியல. சமையல் செய்ய போறான். சமையல் அப்போ இன்னைக்கு பட்டி தானா? என்னதே புதுசா மோப்ப முடிக்கிற, சோதனை போடுறியா? என்ன பாண்டிச்சேரி பாரதில போலீஸ் வேலை பாத்தியா? எனக்கு உள்ள தெரிஞ்சாகணும். சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுமா? அது இல்ல. பின்னது என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உண்மை தெரிஞ்சாகணும். ஆமா சரிதான். நீ நினைக்கிற சரிதான்.
நீங்க தானே? எனக்கு தெரியாம ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க. நான் கேக்குறேன் என்னது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ, உன் பட்டுப்புறா பார்டர் எல்லாம் கிழிச்சு வீட்டுக்கு புதுசா கட்டன் துணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஏமாத்தினே. அதா அப்பா, என் புடவை எல்லாம் க்ளோஸா? அது இல்ல. ஓஹோ, உனக்கு வயசு 18 இல்ல, உண்மையான வயசு 28. தரையில தொங்குறது ஜட இல்ல, சவுரிங்கிற உண்மைய பக்கத்து வீட்டுல சொல்லுனே. அதா அதுவும் இல்ல. அதுவும் இல்லன எவ்வளவோ இருக்கு. எது நான் எதிர்பார்க்கறது சொல்லுங்க. நீ என்ன எதிர்பார்க்கற? நீங்களா சொல்ல மாட்டீங்க, நானே வர வழிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்கெங்க போனீங்க? குளிக்க போனேன், சாப்பிட போனேன், ஆபீஸுக்கு போனேன். அப்புறம் ஆபீஸ்ல அங்க எங்கேயும் போனேன். மழுப்புறீங்க, மறைக்கிறீங்க, யோசிக்காம உண்மையை சொல்லுங்க. பாமா தொங்குற பாத்தியா, சினிமாவுக்கு ஏத்த முகம், கண்ணுக்குள்ள பச்சத்தை பாரு, அதனாலதான் மார்க்கெட். படத்தை என்ன பார்வை? பாக்குற மாதிரி இருக்கு பாக்குற. அழகான படத்தை ஏன் இப்படி போட்டு நொறுக்கிட்ட? பாமா ரொம்ப அழகா இன்னும் இல்லையா? அத்தனையோ பவுடர் அழகு பகுடே அழகா, அது எனக்கு தெரியாது. அப்பா, முந்தி எல்லாம் ருக்மணி பேப்பர் தானப்பிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னையே பிக்க ஆரம்பிச்சுட்டா. உதவி பண்ணுங்கப்பா, உதவி. இல்லை, மன்னிக்கும். அப்பா வாஜாரப்பா. குட்டியாப்பா, நான் கூப்பிடல, பொண்டாட்டி கூப்பிட்டா. ஏதாவது தெரிஞ்சதா? ஒண்ணும் தெரியலம்மா, நானும் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன், ஒரு விஷயம் கூட வெளியே வரல. ஆள சோதனையா போட்டேன், தரையும் ஒண்ணும் கிடைக்கல. மோப்பம் பிரிச்சு கூட பார்த்தேன். ஓஹோ, பாம போட்டிருக்கிற சென்ட் அந்த வாசனை அவர் மேல அடிக்குதானா? ஆமா ஆமாமா, அடிக்கடி சந்திப்பு நடக்குதுன்னு எழுதி இருக்கணும். அறிவுகிட்ட அறிவுகிட்ட என் கையில மட்டும் கிடைச்சானா கண்ணத்துல ரெண்டு கொடுப்பேன். யாருக்கா? அவன்தான் அந்த உண்மை விளம்பித்தான் சொல்றேன். ஒட்ட விடுதாசி ஒட்ட விடுதாசி எழுதுன மடைய அதுல விளாசத்தை எழுத கூடாது. யார் என்னால நேராக போய் கட்டலாமே? அதெல்லாம் எதுக்கு? இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். எந்த நேரத்துல எப்போ அங்க போறாங்க, யாரு போறாங்க, அதுதான் பிரச்சனை. ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு லீவ போட்டுட்டு அங்க போறாங்களோ? அதுதான் இல்ல, நான் நேற்று கூட மொத்த மாதிரியே இல்ல, அந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தேன். யாரும் போகல வரல. நீங்க போங்கக்கா, பாத்திரத்தை நான் வளர்த்து கொண்டுறேன். அதானே போங்க போகலன்னு கேட்டதானே? இந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோமா? அத பத்தி இப்ப என்ன பரவாயில்ல. மூணு மருமகளும் ஒன்றா சேர்ந்து பாத்திரம் தேய்க்கும் காட்சி கண்காட்சிய. ஆமா, இப்ப நமக்கு பாத்திரம் தேய்க்கணும். இந்த பாத்திரம் தேய்ச்சா என்ன? எப்ப ஒண்ணும் இல்லை, இப்படி பார்த்து வெகு காலம் ஆச்சேன்னு சொன்னேன். ஆனா இப்படி பாத்திரம் தேய்க்கிறத அவ பார்த்தா? எவ பார்த்தா? பாமா 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 பார்த்துட்டா எங்களுக்கு என்ன? எங்க வீட்டு காலத்தை நாங்க செய்யறோம். ஆமா ஆமா, நம்ம வீட்டு காலத்தை நம்ம செய்யறோம். யாருக்கண்ணா எவருக்கண்ணா? பாமா பார்த்தா பாமா பார்த்தா, வர வர இவருக்கும் பாமா நினைப்பாவே போச்சு. சரி சரி, இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. பகல்ல போகலன்னா ராத்திரில போறாங்களா? இருக்கும் இருக்கும், அதையும் பார்த்துட்டா. இன்னைக்கே பார்த்துட்டா போச்சு. சரி, ராத்திரி யாருக்கும் தெரியாம நாம மூணு பேரும் ஹால்ல அலமாரிக்கு பக்கத்துல வந்து நிக்க வேண்டியது. யார் எழுந்திருச்சு போறாங்கன்னு பாத்துட வேண்டியது. பாத்துட வேண்டியது. 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு பார்க்க
ஒரு கழுதியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு கூட போட்டுக்கிறாரு. எழுந்து போங்க, ஆள்ல வந்து கையும் கலவும் பிடிக்கிறேன் வாங்க. உங்க வீட்டுக்கு நான் திரும்ப வருவது கனவுன்னு நினைச்சு பார்த்ததில்லைங்க. ஒரு கையெழுத்து
எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்க நேருக்கு நேரம் கிட்டத்துல நின்னு பாக்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு தாங்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஒரு கையெழுத்து கையெழுத்து புரியுது வேணும் இருக்க. மேடம் மேடம் என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாருங்க திருடன் போலீஸ்? ஒண்ணு தெரியாதப்பா, எனக்கு நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப். நீ ரொம்ப நல்ல திருடன், என்ன விட்டுடுப்பா. விட்டுடு, திருடனா இருந்தாலும் என்னோட பரம ரசிக்கணும் சொல்றான். ஆமா, அவங்க நடிச்ச படம் ஒவ்வொன்னையும் ஒன்பது படம் நான் பாத்துருக்கிறேன் தெரியுமா? ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்க நினைச்சேன். இந்த காத்திருந்த கண்ணிங்கிற படத்துல உங்க கேரக்டர் வில்லி மாதிரி ஆக்கி கதையே குழப்ப குழப்பம் குழப்பிருக்கான். யார் அந்த கதாசிரியர் சொல்லுங்க? ஒரே அப்படி எல்லாம் செஞ்சிடாது. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீ திருடனா இருக்கியன்னு நான் வருத்தப்படுறேன். இதுல ஒரு கொலை வேறையா? உங்களுக்காக ஒரு கொலை இல்லைங்க, ஒன்பது கொலை வேணாம். அந்த கதாசிரியர் நான் இல்ல. இன்னிலிருந்து இந்த திருட்டு தொழில விட்டுட்டு நீ நெல்லவன மாறணும். அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே இந்த சினிமாவில் வர திருடனா இருந்தா மாறிடுவான். நான் மாறிட்டான் என் பொழப்பு என்ன வருது? உனக்கு நான் நிறைய பணம் தரேன். நீங்க எனக்கு தருதாவது நானும் உங்களை சந்திச்ச ஞாபகார்த்தமா ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும். அதான இருக்க பார்க்கணும். இந்தாங்க. ஐயோ வேண்டாம், நான் உங்க ரசிகன் பரம விசிறி. சொல்றா வாங்க திருட்டு ரசிகன் திருட்டு விசிறி. வச்சுக்கங்க, நீங்களே எப்போ நீங்க இதை வச்சுக்கணும். நான் வரேன் இப்ப நேர்வழிய போலாம். அதாங்க என்னடா போலீஸுக்கு போன் பண்ணிடுவியா? சாமாரி, நான் இங்க வந்ததோ போனதோ யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது நீ தொலைஞ்ச. எங்க திருடுனானோ அத பத்தி நமக்கு என்ன? அக்கா ராத்திரி எல்லாம் எழுதிங்களா? உங்க மூணு பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் தங்க தானே. அப்பா உன்னை படிக்கிறதுக்காக தான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மத்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிக்கிறதுக்கல. போய் வேலை பார்ப்போம். இப்பதான் வேஷ்டி பழைய நிறத்துக்கு பறந்து மருந்து வருது. வீடே பழைய நிலைமைக்கு மாறிட்டு வருது, அதை பாத்தீங்களா? மருந்துகள் எல்லாம் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்களா, அதை பத்தி சொல்றியா? ஆமா மாமா, அவங்க மூணு பேரும் கூடி கூடி ரகசியமா பேசுறாங்க. கிட்டக்க போனா உனக்கு என்னடி வேலை? போடின்னு மிரட்டுறாங்க. வீட்டு பெண்களின் நடத்தையே புரியாத புதிரா தாண்டா இருக்கு. எல்லாம் அந்த பார்வதி அண்ணியை பார்த்துதான் நம்ம பொம்பளைங்களை கெட்டு போனாங்க. இத இருக்கிற மூத்தவர் இவர் கொடுத்த இடம். நான் எங்க இடம் கொடுத்தேன்? அவளே எடுத்துக்கிட்டான். என்னடே புண்டாட்சி சொல்படி நாம திறந்த ஆடுனா? நீங்க இருந்தா சேர்ந்து ஆடினீங்க. ஆடம்பரம் பண்ணோம், நகை நட்டு வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் அடங்கிச்சு துறைச்சாச்சு. மேல நடக்க வேண்டியது பத்தி பேசுங்களா? உடனடியா புண்டாட்சிகளை அடக்கி ஆகணும். வழி வர்ற நம்ம நிழல் இருக்கே, அதை பிடிக்கணும்னு விரட்டிக்கிட்டே போனீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அடச்சே ஒண்ணு திரும்பி நட, உன் நிழல் உன் பின்னாடியே வரும். அதே மாதிரிதான்டா பெண்களும். கரெக்ட். இன்னிருந்து வீட்டுக்குள்ள அடைச்சே போறோம். கடலிங்க தன்னால பின்னால வரும். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை வெறுத்து ஒதுக்குறோமோ அவங்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை குறைஞ்ச குறைஞ்ச நெருங்குவாங்க. கரெக்ட். ஆனா பொண்டாட்டி எப்படி அடக்குறது? அடக்கிறது எங்க? அடங்கறதோட சரி, இங்க பேசாம நான் சொல்றபடி கேளுங்க. என்னடா செய்யணும் சொல்லு. இப்போ அண்ணி வராங்க. எங்க? ஐயோ, பேரை கேட்டாலே இப்படி பயந்து நடுங்கிறான். அவங்களை எப்படித்தான் அடக்க போறீங்களோ? நேத்து ராத்திரி எங்க போறீங்க அப்படின்னு அண்ணி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அண்ணியோட கால் கட்டவன பார்க்காதீங்க, உச்சங்களே பாருங்க. ஒரு கனப்பு, ராஜா மாதிரி மனசுல ஒரு நினப்பு. நான் எங்க வேணா போவேன் வருவேன். அதை கேட்க நீயா? ஆம்பளை, எங்க வேணும்னாலும் போவேன். நான் போவேன் வருவேன், அது என் இஷ்டம். அதை கேட்க நீயா? இதெல்லாம் ஓ தப்பு இல்லை, ஏன் தப்பு? ஆரம்பத்தில் என்ன அடக்கி வச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போடுவியா? போனா போகுது, ஏதோ பெரிய இடத்து பெண்ணாச்சே, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் இருந்தா ஓட ஓட விரட்டுற. நீ நீங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பீங்க, அவங்க சொன்னது சரியா தான் போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கா தெரியாதா? இதை இன்னொருத்த சொல்லி கொடுக்கணுமா என்ன? குட்ட குட்ட புனியவனு முட்டாளு, புனிய புனிய குற்றவனு முட்டாளு சொன்னது சரியா தான் போச்சு. இவன் அப்பாவே எழுத்து எழுப்புக்கெல்லாம் ஆட்டம் போடுவான் நினைச்சியா? கொட்டுனா தான் தேடு, இல்லாத போனா பிள்ளை போச்சு. என் பார்வதி, வர வர உனக்கு வாய் பெருசா போச்சு. இன்னொரு தடவை நாக்க நீட்டு கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி நறுக்கிற நறுக்கி. ஆமா வாடா என் சிங்கக்குட்டி மகனே,
இன்னைக்கு தாண்டா நீங்க ஆம்பள. இவருக்கேது இவ்வளவு தைரியம்? எப்படி வந்தது? வேற எப்படி வரும்? அங்க பாமா சொல்லி கொடுக்கற, இங்க வந்து பேசுற. அப்போ முட்டை கடுதாசியில வந்தது இவரை பத்தி தான் சந்தேகமே இல்லை. அக்கா, என்ன ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ராத்திரி பூரா அழுதுங்களா? இரவல் நகை திருட்டு போறதுக்கு நான் அழறதா இல்ல என் புருஷன் போக்க பார்த்து அழறதா? ஏங்கா, வீட்டுல ஒரே ரகல போல் இருக்கே. இதுவரைக்கும் நான் கிழிச்ச போட்ட தாண்டாத மனுஷன் இன்னைக்கு தாண்டி குறிச்சுட்டாரே. குற்றவாளி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க போறமோ? எனக்கு தெரியலக்கா. இந்த பாவா ஒட்டி வந்தாலும் வந்தா வீடே உருமாறி போயிடுச்சே. ஏண்டி ருக்கு, என் புருஷனை போல உண்டான்னு துதி பாடுவியே, இப்ப எப்படி இருக்காரு? என்னடி பேச்சையே காணோம், அந்த மொட்டை கடுதாசி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். ருக்கு, ருக்கு. அக்கா இருக்கியா? போயிட்டியோன்னு நினைச்சேன். அக்கா, அக்கா, அந்த மொட்டை கடுதாசில என்ன எழுதிருந்ததுன்னு ஒரு அளவு சொல்லுங்க பாப்போம். ஏண்டி, உங்ககிட்டதான் ஒரு காப்பி இருக்கே. என் கை சும்மா இருக்காதே, கிழிச்சு போட்டுட்டேன். எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சுடி. ஒரே ஒரு தடவை சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்குடி, இதுக்குள்ள எப்படி மறந்தியோ. சரி சொல்றேன். உங்கள் கணவன்மார்களில் ஒருவர் சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். நிலைமை முற்றி விபரீதங்கள் விளையும் முன் வழி தவறிய கணவரை நல்வழிக்கு கொண்டு வரவும். உண்மை விளம்பி. ஏண்டி இப்ப துப்பி என்ன பிரயோஜனம்? நமக்காக எடுத்து குளி சீக்கிரம். அந்த மூவரில் ஒருவர் உங்க ரெண்டு பேர் இல்லையா? அப்போ இந்த முட்டக்கிருதாதானதான் இவ்வளவு குழப்பங்கள் வா? இதை சொல்லத்தான் இன்னொரு கணவர்கள் மாநாடா? ஏண்டா, யாரா எழுதிப்பா இவ்வளவு விஷயம் தரணும்? விஷயம் தெரிஞ்சவங்கதான். எனக்கு உண்மை தெரிஞ்சவன் யாரு? யாரு யாரு? நான் வெறும் ஹிந்திடா. நான் அடிக்க சான்ஸ்டா? நான் நம்ப தயாரா. நெருப்பு எல்லாம் புகையா? நீங்களா ஒத்துக்க மாட்டீங்க? நானே கண்டுபிடிக்கிறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த கைவன் யாருங்க? நானே கண்டுபிடிக்கிறேன். நெக்லஸ் எம் பிரதன் உன் கருத்துக்கு இருக்கா? மருந்து ரொம்ப நடிகா பாத்து சுரேஷா, என்ன கண்டு உனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? அப்படியே பின்னால கையை கட்டி இருக்க ஒண்ணு இல்ல, ஒரு மரியாதை. எப்ப கொடுத்தா எனக்கு மரியாதை? நீங்க திடீர்னு மரியாதை? நான் என்ன அண்ணியனா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா சார், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இன்னைக்கு என்னைக்காவது ஆயிடுவான். அப்படியே பயப்படுற? ஒண்ணு இல்ல சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லு சுரேஷா, நான் தீத்து வைக்கிறேன். நானே தீத்துட்டேன் சார். அப்படியே தள்ளி நிக்கிறேன். சுரேஷா, ஏன் சார் வந்தீங்க? ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்குமா? சொல்லுங்க, தீத்து வைக்கிறேன். தீத்து வைக்க வேண்டாம், கேட்பேன். உண்டு இல்லன்னு ரெண்டுக்குள்ள ஒண்ணு பதில் சொல்லணும். இப்ப சொல்லு. சொல்லுங்க, உண்டா இல்லையான்னு சொல்றேன். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும், அதாவது உங்க வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் இடையே ஒரு விவகாரம். காம்பவுண்ட் தகராறா? என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை இல்ல, உள்ள பிரச்சனை. காம்பவுண்ட் தகராறு இல்ல, காதல் தகராறு. சுரேஷா, அது அது வந்து சார் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? காதல் தகராறு உண்டா? உண்டு. இப்படி இல்லையா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார், நான் ரொம்ப பரம ரகசியமா வச்சிருக்கேன் சார். 100 பேர் சொல்லாட்டி பரவாயில்ல. ஆயுள் எனக்கே இன்னும் ஊர்ஜிதமாக சார். இப்ப கூட ட்ரை பண்ண சார், முடியவே இல்லை சார். கன்ஃபார்ம் ஆகட்டும், கண்டிப்பா விட்டு சொல்றேன் சார். சுரேஷா, அக்குடி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையே ஒரு காதல் தொடர்பு உண்டு. உண்டு. இருக்கு இருக்கு. இது கைய எட்டு, கையில குட்டு சார். பை பத்திர சார், இதை தூக்கிட்டு போறதானே என் பொறப்பு. அம்மா,
அம்மனுக்கு முன்னால திருவிழா சீட்டு போட்டு பாத்துருவோம். அம்மன் யார் பேரை எடுத்து கொடுக்குதோ அவர் தான் அந்த சினிமாக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறார். இந்த முடிவுக்கு நாம மூணு பேரும் ஒத்துக்கிறோம், வேற வழி இல்லாம. சரி, இதோ சீட்டு கூட ரெடி. சீட்ல மகேஸ்வரனுக்கு மானா போட்டிருக்கு, ராமனுக்கு ராணா போட்டிருக்கு, கிருஷ்ணனுக்கு கீரா போட்டிருக்கு. தாயே, இந்த மூணு பேர்ல அது யாருன்னு காட்டி கொடுத்துட்டாயே. விமலா, இப்ப நாங்க சீட்டை குளிச்சு போட போறோம், அதுல இருந்து நீ ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு உடனே போடலாம். சரி, போடலாமா? போடலாமா? போட்டுடுவோமே. தாயே, என் புருஷனா இருக்கூடாது, என் புருஷனா இருக்கூடாது. உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கட்டும். அவர் பேர் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ அவர் பேர் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் காப்பாத்து. போடவ, நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு நீ போயிடு. நீ போ, நீ போ. அக்கா கட்டிக்கமா பாருங்க யார் பேர் இருக்குன்னு. என்ன அவசரம் சரிங்க? மீனவா, நம்ம எழுதவே இல்லையே. மீனா யார் பேரா இருக்கும்? எத்திராது மாமனார் பேர சொல்லாத, ஆபத்துக்கு போனதில்லை. பெரியவரா சிவ அம்மனே எடுத்து கொடுத்துருக்க. அப்புறம் என்ன? ஏனா, ஏனா நாம எழுதாத பேரு இதுல எப்படி வர முடியும்? பெரிய புதிரா இல்ல இருக்கு, இந்த காலத்துல யார நம்புறது? மானா மகேஸ்வரன் சாக்ஷா துங்க கணவரோட அம்மனே எடுத்து கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன? அப்பா, நம்ம வீட்டுல நடக்கிற கோளாறுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு அண்ணன் ஒருத்தன். என்னடா சொல்ற? ஊர்ஜிதம் ஆகட்டும் சொல்றேன். என்ன தலையாமத்திரா, தலைவலியா? ஒரே தலைவலிடா. ஆமோதிக்கிறியா? ஏதாவது மருந்து இருந்து வச்சிருப்பியா? எடு, புதுசா மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா மாத்திரை மாதிரியே இருக்காரு. ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை, காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும், முக்கியமா பல்லுல படாம சாப்பிடணும். விஷமாடா, வாயில போட்டு தண்ணியை ஊத்தணும், ஊறும், ஊறணும்னு முடிஞ்சது. பத்தியம் ஒண்ணும் இல்லையே. சத்தியமா கிடையாது. அப்ப எடு. என்ன சித்தப்பா, இதுதான் நல்ல மாத்திரையா? மருந்து கடல் இருக்கிறதா சொன்ன, இப்ப இது நீயா கண்டுபிடிச்சு தச்ச மருந்தாது? இல்லங்க, மருந்து பெட்டியில் மங்கையின் செருப்பு. மர்மம் என்னடா? கர்மம் பிடிச்சவன். மர்மம் என்ன சொல்லுங்க? இது எப்படி என் பையில வந்ததுன்னே தெரியல. இந்த செருப்பு யாருக்காக வாங்கிட்டு போனீங்க? எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? வேண்டாம், திருப்பி கொடுத்துறேன். எனக்கு இந்த செருப்பு இவ்வளவு நேரம் கையில வச்சுட்டு ஏன் இப்படி தடுமாறுனீங்க? தப்புதோ, தப்புதோ, தப்புதானா? தப்புதானா? திருவள்ளு சீட்டும் தப்பு, அம்மனும் தப்பு. இப்போ என் புருஷன் தான் சந்தேகமே இல்லாம தெரிஞ்சு போச்சு. என்ன செருப்பு வாங்கிட்டு மனுஷன் நேரம் இங்கதான் வருவாரா? அதுவும் ஹை ஹீல் ஷூ. ஒருவேளை இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரோ என்னமோ. எனக்கா இருந்தா நான் கேட்டப்பீங்க? அப்படி பேந்து பேந்து முழிக்கிறாரு. அவர் மொழிய அப்படித்தான், உனக்கு தெரியாதா? நீங்க ஒண்ணும் பேச மாத்த வேண்டாம், சந்தேகமே இல்ல. அவரேதான். நாங்கெல்லாம் ஒரே தீர்மானத்துக்கு வரணும் தானே சீட்டை குளிக்க போட்டோம். இப்ப என்னால ஒரே குழப்பமா தான் இருக்கு. இப்போ சந்தேகம் ரெண்டு பேர் பேர்லதான் இருக்கு. ஒண்ணு என் வீட்டுக்காரரா இல்ல ருக்கு வீட்டுக்காரரான்றதுதான். நல்ல வேலை நான் தப்பிச்சேன்னா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூணு பேரும் பாமா வீட்டுக்கு போய் இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு அவகிட்டே கேட்டுட்டா. சரி, நிறவா போய் கேட்டுருவோமே. இனிமேலும் நிலைமைய நீடிக்க விடக்கூடாது. நீ என்ன சொல்ற? தெரியலையே கேட்போம். என்ன பயமா? இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படி பேசாம நின்றுகிட்டு இருந்தா இப்படி உட்காருங்க. நாங்க உட்கார வரல, ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க வந்தோம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? அப்பா, நீங்க எங்களை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேனே, பத்து நேரம் உங்களுக்கு போல் கூட பண்ணல. அந்த கோவம் தானே? அது இல்ல, இப்படி நீங்க குடும்பத்தை கெடுக்கலாமா? ஓஹோ, அது கேக்குறீங்களா? நினைச்சேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதான் தெரிஞ்சு செய்யறீங்களா? விதி யாரை விட்டது? எங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? தெரியும், நீங்க இப்படி சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். குடும்பத்தை கெடுக்கிற பில்லி வேஷம் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. உங்க சினிமா நடிப்ப சொல்லல, நிஜ வாழ்க்கையில நடிக்கிறத சொல்றோம். என்ன சொல்றீங்க? வந்து நீங்க போயிட்டு வாங்க, சொல்றோம், போங்க. நாம என்ன கேட்க வந்திருக்கோம் அவளுக்கு தெரியாதா? என்ன அதான, ஒண்ணும் தெரியாத போல நடிக்கிறாரு. அப்புறம் என்ன, நேருக்கு நேரா கேட்டுட வேண்டியது தானே? நாம கேட்டுருவோம்.
பேனாவை பாத்தியா? உங்க வீட்டுக்காரர் பேனா மாதிரி இல்ல? மாதிரி என்ன? அவர்த்தே தான். நானும் பேர் கூட போட்டிருக்கேன். தொலைச்சு போச்சுன்னு சொன்னாரே, அது இப்படி இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இன்னமும் கேட்கணுமாங்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப சொல்லுங்க. இந்த பாட்டு பேனா எங்க வாங்குறீங்க? எப்ப வாங்கினீங்க? ஓ இதுவா? இது இது நான் வாங்கல. அப்பா இது அன்பளிப்பா வந்தது. அன்பளிப்பா? ஆமா. இன்னமும் கேட்கணுமா? சரி, உங்களுக்கு ஆட்சேபணி இல்லைன்னா இதை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது ஒரு நூதனமான ரசிகன் கொடுத்தது. நூதனமான ரசிகனா? இன்னமும் கேட்கணுமா? தயவு செய்து அதுக்கு மேல கேட்காதீங்க. நூதனமான ரசிகன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன கேக்குறீங்களே? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி இப்படி அபாண்டமா சொல்றேன்? அவகிட்ட இல்லாத பேனாவா? அவ வாங்க முடியாத பேனாவா? நான் பேனாவ கொடுத்துட்டோம், அவ எழுத போறானா? இதோ பாரு, சத்தியமா நான் கொடுக்கலடி, நம்பிடு. இல்ல இல்ல, நீங்க தான் அவகிட்ட பேனாவை கொண்டு போய் கொடுத்தது. நீங்க தான் அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறது. உங்களுக்கும் எல்லாம் நீங்க தான். என்ன அக்கிரமமா இருக்க? உங்க அப்பா கொடுத்த பார்க்கர் பேனாவை பாமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறதா? என்ன வீடா இல்ல மூணு மார்க்கெட்டா? நீ குறுக்க வந்து கலாட்ட பண்ணாதா? ஓஹோ, அதானா அன்னைக்கு என்ன பார்த்த உடனே பாமா வீட்டுல சோபா பின்னாரு ஒளிஞ்சுக்கிட்டீங்க? என்னது? பாமா வீட்டுல சோபாவுக்கு பின்னாடியா? அது பெரிய கதை. இப்பவே அழுதுட்டு இருக்காரு, அடி வாங்கி சாக போறாரு. ஜெய் புது லட்சம். ஜெய் ஏங்க, உங்க பாமாவுக்கு பரிசளிக்க எங்க அப்பா கொடுத்த பேனாதான் கிடைச்சதா? நீங்க இப்படி சினிமா டிராமான சுத்தும் போதே யாரு வலையில யாரு விழுந்துருவீங்கன்னு எனக்கு அப்பாவே தெரியும். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு மறுகாரியம் பாருங்க. இன்னைக்கு ரெண்ட்ல ஒண்ணு முடிவு கட்டியாகும். ஆமா, அப்பா இந்த வகுத்தலை சொல்லிக் கொடுப்ப. ஏன் பண்ணுவ? உனக்கு இந்த வகுத்தலை தெரியாதா? பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்ல, அங்க இருந்து வந்து வகுத்தலையே தெரியாதாங்கிறது. நான் உங்க அப்பாங்கிறது தெரியாதா? கிருஷ்ணயா, என்ன மாட்டி வச்சிருல? இரு இரு. தலிலோ வலிலோ. பாட்டு வாங்குறது ஒரு வேலைங்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க இல்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் இல்லதான், நான் இல்லதான் எனக்கு தெரியுமே. நீங்க இல்லதான், நீங்க இல்லதான். என்னங்க சத்தம்? என்னது? இரு வர. நில்லுங்க, எடுங்க வெளியே, எடுங்க. ஐயோ, வருது வளையல். அதானே ஆம்பளை வளையல் மாதிரி. ஆம்பளை கேதுங்க வளையல் கிடையாது. என்ன இங்க சத்தம்? என்ன தகராறு? எதுக்காக அழுக? கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? ஏன் அழற வந்து? இவர் போட்டு பாக்கெட்ல உடஞ்ச கண்ணாடி வளையல் இருக்கு. கண்ணாடி வளையலா? பாமாதான் கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. பண்டிட், எனக்கு அப்பவே சந்தேகம். இவர் பாமா வீட்டுக்கு போறத பத்தி விட்டுருமா? பாவம் பண்டிட்.
ருக்குமணி, பின்ன எப்படி உங்க கோட் பாக்கெட்ல ஓடிந்த கண்ணாடி வளையல் வந்தது? சின்ன பையம்மா, உட்ரு வந்துட்டா. அப்ப பதில் சொல்றா, பதில் சொல்லு. ஏமா, அப்படியே நான் அவனால ஆட்ட வச்சிருந்தாலும் கைய பிடிப்பே தவிர வளையலா பிடிப்பேன். எனக்கு தெரியும், அவ உங்க பாக்கெட்ல காசு தேடி இருக்கா. எப்படி எப்படி? அப்ப நான் கிடையாது கிடையாதுன்னு வளைய உடஞ்சு போச்சிருக்கியா? இருக்கலாம் இருக்கலாம், there are chances. அன்னைக்கு செருப்பு, இன்னைக்கு கண்ணாடி வளையல், நாளைக்கு நீ ஆப்பிள் கொண்டு போய் கொடுக்கறவனாச்சே, எதையும் செய்வடா நீ. ஆப்பிளா? ஐயோ, அதையே சொல்லிட்டனா? சொல்லிருக்கப்படாதுல்ல. I'm very sorry. நான் வரேன். பத்தி வச்சாச்சு, வந்த காரியம் முடிஞ்சாச்சு, பண்டிட் போயாச்சு. என்னங்க, எத்தனை தினம் தினம் அவனுக்கு ஆப்பிளா? சினிமா ஸ்டாருக்கு ஆப்பிளா கொடுக்காம ஆஸ்பிராவா கொடுப்பான்? மகேஸ்வரண்ணா, பெருசா என்ன பாக்கி விட்டீங்கல்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஐயோ, ஹிந்தி பண்டிட் பெத்த மகரே பாரு. திரும்ப கையால பிரஷ் எங்க? மூஞ்சி சொரிஞ்சுக்கிட்டியா? டிராயிங் போறேன் சித்தப்பா. என் அப்பா டிராயிங் நோட்ல போனான், மூஞ்சில இல்ல. சிகப்பு சார், என்ன மாட்டேன் பண்டிட்டு. காலேஜ் வாத்தியா மகேஸ்வரன் சே, உப்பியா கட்டாபு. காலேஜ் வாத்தியா இருக்குளோ. அண்ணே, லாண்டரிக்கு போறேன், அழுக்கு துணி ஏதாவது இருக்கா? எல்லாம் தலைவைக்கு போட்டாச்சு, இப்ப ஒண்ணு இல்லையே. இல்லையா? வா, அவனு தொங்குதே. அது போட்டுக்கிட்டு இருக்காரு. அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அழுக்கா பாருங்க. ஆமா, என்னது என்ன அண்ணி, எத்தனை நாளா நீங்க லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஐயோ, நானே நீங்க இல்லையா? சினிமா ஸ்டார் பாமா போடுவாங்க. நம்ம அண்ணன் சட்டையில எப்படி இப்படி வராரு அவரே? வாங்க. நீங்க பாருங்க, இந்த மொட்டக்கடிதாசை நம்ப நான் தயாரா இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், உலகத்தில் நடக்கக்கூடிய சகல விதமான கெடுதல்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் தான் காரணம். மனுஷனை வாழ வைக்கிறது தான், வாழ வைக்காமல் தடுக்கிறது பெண்கள் தான். அதனால பெண்கள் சரியா நடந்துகிட்டால் தான் புருஷன் மட்டுமல்ல எந்த குடும்பமும் சரியா இருக்க முடியும். மனைவியினுடைய கண்கள் புருஷன் மேலே இருந்துகிட்டே இருக்கணும். அவனை விட்டு அவள் கண்ணை எடுத்தாலோ அவன் கண் காணாமல் போயிடுவான். சக்கரதாச விஷயம் உண்மையே பொய்யோ அது எனக்கு தெரியாது. புருஷனை தன் வசப்படுத்திக்கிட்டா அது தன்னால சரியா போயிடும். உங்க வேலைகள் நீங்க போங்க போங்க போங்க. என்ன சொல்றாரு? தன்வசப்படுத்திக்கணும்னா வசியப்படுத்தணுங்கிறாரு. வசியம்னா? வசியம்னா தெரியாது? வசியம், ஓஹோ, வசியப்படி. இந்த பால்ல கலந்து அவரு கொடுங்க, அப்புறம் பாருங்களேன் உங்க பின்னாடியே சுத்துவாரு. சச்சிபாபா, வசியம் என்ன செய்யலாம்?
இல்ல, இன்னமும் போட்டு கலக்குறாங்க. என்னங்க, கொஞ்சம் பால் சாப்பிடுங்க. என்னது புதுசா இருக்கு, பட்ட பகல்ல பாலா? அப்படி எனக்கு வேண்டாம். சும்மா சாப்பிடுங்க. சிரிப்புதான். என்ன கலந்திருக்க பால்ல? என்ன கலந்திருக்க உண்மையை சொல்லு. விஷத்துல கலந்த. ஒண்ணும் கலக்கலாம். அப்படி உட்கார். பரவாயில்ல உட்கார். உட்காரே. ஒண்ணும் கலக்கல. அப்ப நீயே சாப்பிடு. சாப்பிடு, மரியாதையே சாப்பிடு. ஒண்ணும் இல்லை, சாப்பிடு. Thank you.
என்னடா கிருஷ்ணா, நேத்து நல்லா இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பைத்தியம் பிடிக்கிறது என்ன, பஸ் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா. எப்ப வேணா பிடிக்க பைத்தியம். என்ன சத்தம்? பரவாயில்ல, வா உட்கார், டாக்டர் பாக்கட்டும். உனக்கு இப்படி ஆகல எதிர்பார்க்கிறப்போ. நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. பாத்தியா சீதா, ருக்கு ஆட்டத்தை குடும்பத்துல ஆடுற ஆட்டமா இது. புருஷனை வசியம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வரம்பு வேண்டாம். இது அதுதான், சந்தேகமே இல்லை, அதேதான். அப்போ ருக்குக்கு பைத்தியம் இல்ல, முடிவு கட்டிட்டீங்களா? ஏற்கனவே அவளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டு. இல்லைன்னா ஒருத்தி இப்படி ஆடுவாளா? பைத்தியம் இல்லாம இப்படி ஆடாதக்கா. பின்ன பேய் பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஏங்கா, யாராவது ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு துண்ணூர் போறச்சன்னா பேய விரட்டி இல்லாமையா? இந்த பேய விரட்டிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இந்த படத்தை நீ என்ன மாட்டி வச்சிருக்க? நமக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லையே.
தண்ணி ஊத்த இருந்தாலும் போயிட்டாளே எதிர்பார்க்கவே இல்ல. என்னை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? ருக்குபடி தூக்க மாத்திரடி சாப்பிட போலாமா போலாமா? அந்த நேரத்துல நான் மாத்திரம் வந்து தடுத்திருக்கலையோ என் தாய் பாக்கி என்ன செத்து போயிடும் பேருக்குபடி. நாய அடிச்சு கொள்ளணும்னா அதுக்கு பைத்தியம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு பைத்தியம் சொல்லி பாபாவை கட்டிக்கு திட்டப்பட்டீங்க. அதனாலதான் நான் தூக்க மாத்திரை சாப்பிட போனேன். எவ்வளவோ பேசுறேன், என்ன பத்தி உனக்கு தெரியல? அடைக்கு ஈரோ தைடோ அடைக்கும் கழுபடுது இல்லையோ? இல்ல என்ன அடைக்கிறீங்க, இன்னொரு இடத்துல அடைக்கிறீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மாமா கிருஷ்ணர் வேறு வேற பொருத்தமா இருக்கு. உங்கள் பெண்ணும் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். உடனே புறப்பட்டு வரவும். பாமா இவங்க அப்பா அட்ரஸ் வாங்கி இன்னைக்கு எங்க தம்பி அனுப்பு. அவங்க வயசும் பெண்ணும் எதிர்காலம் கல்யாணம். நானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கு மூச்சு விட கூடாது. தம்பி என்ன தம்பி இது ஒண்ணுமே புரியலையே. அளவேலே அளவேலே என்ன தம்பி பஞ்சத்துல என்ன வந்திருக்கு? யாரோ பாலாந்திரத்தை கொடுத்திருக்கா. மாமாவா என்ன விஷயம்? உங்க மகளுடைய எதிர்காலத்தை பத்தி முடிவு செய்யணும். உடனே பட்டணத்துக்கு புறப்பட்டு வாங்கன்னு தம்பி கொடுத்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? வந்த தம்பிய படிச்சு சொன்னேன். சீதாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு வந்து என்ன சம்பந்தம்? இது தந்தி அடிக்க வேண்டிய காரணம்? அவரை கேட்கிற கேள்விகளை என்ன கேட்கறீங்க? சரி சரி மெட்ராஸுக்கு வாங்க, சீதா கிட்ட போய் என்ன வேணும் கேட்டு வந்துடுவோம். சீதா இங்கே ஏன் கத்துறீங்க? வாங்க கமலா, இந்த அம்மா வைர நெக்லஸ் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. மெதுவா திருப்பி கொடுக்கறது உங்ககிட்ட இருந்தா. ஓடியா போகுது? ஓடித்தான் போச்சு. என்ன சொல்ற பார்வதி? இல்ல கமலா, நெக்லஸ் யாராவது வாங்கிட்டு போய் நான் ஓடி போச்சுன்னு. ஆமா வந்ததுல இருந்து நான் பாக்குறேன். நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்காரரோட ரொம்ப நாளாவே எனக்கு மனஸ்தாபம். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா? இவ்வளவுதானே? இன்னும் இவ்வளவுதானே சொல்லிட்டேன். உன் வீட்டுக்காரர இன்னொரு பொண்ணை பார்த்து அவள் நினைப்பாவே இருந்தா இப்படி சாதாரணமா சொல்லிடுவியா? ஐயோ, அப்புறம் அதை ஏன் கேக்குற? வீடு இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்படுறாரா? அடா அவதான் மயக்கிட்டான். இவர் புத்தி எங்க போச்சு? இவர் மயங்கலாமா? அஞ்சு குழந்தைய பெத்த இவர் மயங்கலாமான்னு கேக்குறேன். மானம் போகுது.
உனக்கேமா இதெல்லாம்? என் ரகசியம் எங்கூடவே இருக்கட்டும். ரகசியம் எல்லாத்தையுமா கேக்குறேன்? அந்த பொண்ணு யாருன்னு தானே கேக்குறேன். வெளிய சும்மா வெக்க கேடு. எங்க பக்கத்து வீட்டுல இருக்காளே சினிமா ஸ்டார் பாமா. கமலா, இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? நான்
எங்களை சமாதானப்படுத்துறதுக்கே சமாளிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க மேல தப்பு வரக்கூடாதுன்னு மறக்கிறீங்க. இல்லம்மா, என் பசங்களை பத்தி எனக்கு இந்த மாதிரியான தப்பு தண்டாவை சொல்லவே மாட்டானுங்க. அந்த லெட்டர் எழுதணும் நான் தான். உங்களுக்கு வந்த லெட்டருடைய உரிதல் செவத்தில் முளைத்திருக்கக்கூடிய புல்லுருவிய மேலோட கிள்ளி எறிஞ்ச பத்தாது, அடியோட பேத்தறியும். அதைத்தான் நான் செஞ்சேன். என்னுடைய முறையில் உங்க முறையில நீங்க செஞ்சீங்க. எங்களுக்கு தான் வாதம் போச்சு. நாலு பேர் இருக்கும்படியா செய்யறதா உங்க மாதிரி நாலு பேர் பேப்பர் பார்த்து இல்ல 40,000 பேர் திருப்பி தராங்க. ஆமா, இவ்வளவு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த வாதம் இருக்கு. வேற யாரும் இல்ல, நானே தான். அது சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். நீங்களா என் மனைவி கமலாதத்தை சொன்ன விஷயத்தை தான் நான் பேப்பர்ல போட்டேன். ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக பேப்பர்ல போடுறதா நீங்க பெருமையா நினைச்சு சொல்லிருக்கீங்க, அதனாலதான் போட்டாரு. இல்ல இல்ல, நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கே பேப்பர்ல மறுப்பு எழுதிடுறேன். ஆமா, உடனே மறுப்பு எழுதணும். மன்னிப்போட என்னையே மன்னிச்சுங்க. என்னால இந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் நடந்து போனதா கேள்விப்பட்டேன். நீ என்னமா தப்பு பண்ணல? புதிய பாப்பு பூனைகள் எல்லாம் சூடு போட்டுக்கு. இந்த குடும்பத்தோட நான் பல ராசிப்பட்டது இவங்களோட எளிய வாழ்க்கை பார்த்துதான். பசங்களா, தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் இருக்க ஒரு புது மாதிரியான வாத்தியார் பாடத்தை சொல்லிக் கொடுத்து பரீட்சை வைக்கிறது அல்ல, பரீட்சை வச்சு அதன் மூலம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இப்ப உங்களுக்கு நடந்தது பரீட்சை, என்ன பாடத்தை கத்துக்கிட்டீங்க? அம்மா உரிய